அந்த 24:3 சொல்லுகிறது, சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வி, சீஷர்கள் இயேசுவை கேட்ட இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இயேசு சொன்னது தான், இன்னைய வரைக்கும் நம்ம வருகைக்கான அடையாளங்களில் மாத்திரம் இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு மிக முக்கியமான பதில்கள் கிடைச்சிருக்காது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கேள்வியை ஆவியானவரே அவங்களை கேட்க வைத்தார். ஏன்னு சொன்னால் சீஷர்கள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறவர்கள் இல்லை. நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்போது சீஷர்கள் கேட்குற இந்த கேள்வியை ஆவியானவர் கேட்க வச்சிருக்கிறார். ஆவியானவர் கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதிலையும் கொடுத்துருக்கிறார். அதுதான் இன்றைக்கி நமக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் ஒரு வகையான கள்ள உபதேசம் என்ன சொல்லுது, இயேசு பேசினது மட்டும்தான் வேதம், அது மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை, அப்படிலாம் கிடையாது. இந்த வேதத்தில் கர்த்தர் எதை எதெல்லாம் கொடுத்தாரோ எல்லாமே நமக்கு தேவையானது தான். அதில் இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்கிறத தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அது சீஷர்கள் பேசினாலும் இயேசு பேசினாலும் இந்த கேள்வியெல்லாம் ஆவியானவரே கேட்க வச்ச கேள்வி. ஆவியானவர் அந்த கேள்வியை கேட்க வச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பதில் கிடைக்குது. மத்திய 24:3 சீஷர்கள் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. அந்த அந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கும். ஒன்று, உம்முடைய வருகைக்கும், ரெண்டாவது, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, ரெண்டாவது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. அதுதான் ஒரு கமா கொடுத்துருக்கோம். ரெண்டு கேள்வியாக இருக்கிறது, அது ரெண்டு பகுதி ஒரே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டு கேள்வி ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கேட்டாங்கன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்ன. இந்த 4 நாட்களாக கடந்த 4-5 நாட்களாக நாம் வருகைக்கான அடையாளங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல வகையில் பார்த்தோம். அதாவது வரப்போகிற கடைசி சாம்ராஜ்யம், அதில் வரக்கூடிய முத்திரைகள், அப்புறம் நேற்றைய தினத்தில் நாம் இஸ்ரேல் தேசத்தில் உண்டான அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். இன்றைக்கி அந்த கேள்விக்கு நேரடியாக இயேசு சொல்லுகிற பதிலை நாம் பார்க்க போகிறோம். மத்திய 24:3 இயேசு நேரடியாக பதில் சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். வருகைக்கான அடையாளங்களாக, அவங்க வருகைக்கான அடையாளங்களாகனா இருக்குதா அப்படிங்கிறத அந்த 7 கேள்வி முடியும் போது நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 24 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 8 வசனங்கள், 8 முதல் 14 வசனங்கள், 14 முதல் மிச்சம் உள்ளது எல்லாமே. இது மூன்றுமே 3 பகுதியாக பிரிக்கலாம். ஏன் அப்படி பிரிக்கிறோன்னா, 1 முதல் 8 சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், வருகைக்கான அடையாளங்கள். 8 முதல் 14 அந்த வரப்போகிற சர்வாதிகாரியின் ஆட்சியினுடைய அடையாளங்கள். 14 முதல் கடைசி வரைக்கும் உள்ளது அந்த சர்வாதிகாரியின் ஆட்சியில் நடக்க போகிற சம்பவங்களுடைய விளைவுகள், முடிவு அதில் வந்துடும் கடைசியாக. இந்த 3 பகுதியாக பிரிக்கலாம் அந்த மத்திய 24 அதிகாரத்தை. இப்போ முதல் பகுதி 1 முதல் 8 வசனங்கள், அதில் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் அங்கே 7 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 அடையாளங்கள், வருகைக்கான 7 அடையாளங்களை நாம் வரிசையாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 7 அடையாளங்களும் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இப்பொழுதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்னென்ன விதத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன். நான் 2 நாளாக சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். இது குழந்தைங்களோட விளையாடுற இடம் இல்லை. குழந்தைங்களோட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடுற இடம் இல்லை. இது வந்து செய்தி கேட்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் அப்படி உட்காந்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் பிள்ளைங்களோட விளையாடணும்னா எழுந்திரிச்சு இப்போயே வெளியே போயிருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது, உங்களை ஒன்றும் நாங்கள் தப்பாலாம் சொல்லவே மாட்டோம். எழுந்திரிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா நிறைய ஹால் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஒருத்தர் பிள்ளையோட விளையாடிட்டு 2வது செஷன் முடியும் போதும் வரலாம், இல்லை நீங்கள் நாளைக்கு காலையிலையும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்து விளையாடப்படாது, இது விளையாடுறதுக்கான இடம் இல்லை. சரியா, கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் 2 நாளாக சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், பிள்ளைகளை பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் செய்தி கேட்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து விளையாடுறது சரி கிடையாது. மற்ற 24:3-8 வசனங்கள் வரைக்கும் 7 அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 7 அடையாளங்களும் கடைசி காலத்தில் நறுக்க வேண்டிய, அதாவது என்ன கேட்குறாங்க, வருகைக்கான அடையாளம் என்ன. அதில் முதலாவதாக ஆண்டவர் அங்கே சொல்கிறது என்னன்னு கேட்டால், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். இயேசு சொல்ற முதலாவது அடையாளம், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள்.
இந்த நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் கடைசி காலத்தில் வருவாங்க என்பது இயேசு சொன்ன அடையாளங்களில் முதலாவது. அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் தான் வேதத்தில் உண்டே ஒழிய வருகைக்கான நாளோ தேதியோ வருஷமோ எதிலுமே கிடையாது, ஒரு ஹிண்ட்டு கூட கிடையாது, 100% மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இயேசு தெளிவாக சொல்கிறாரு, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் மற்ற 24:36 சொல்கிறார். இதே காரியத்தை மார்க் 13:32-33 சொல்லும் பொழுது குமாரனும் அறியார்னு சொல்கிறார், அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார், யாருமே 100% அது மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ கடைசி காலத்தில் இந்த வருகைக்கான நாள் தேதி நிறைய பேர் கொடுக்குறாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 220 தேதி கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து கிபி 40 2047 வரைக்கும் டேட் இருக்குது, இந்த டேட்டில் வருவார், அந்த டேட்டில் வருவார், அப்போ வருவார், இப்போ வருவார், நிறைய பேர் சொல்கிறாங்க. 100% தேதி மறைக்கப்பட்டிருக்கு, யார் வந்து எந்த தேதியில் வருவார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, நம்ம காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2014 சொன்னார், ஜூலை 24 இயேசு வரப்போகிறார்னு புக்கே போட்டிருந்தார். அந்த புக்கை படித்தபோது அதில் ஒரு வித்தியாசமாக எழுதியிருந்தார், அவர் வரும் தேதி வந்து குமாரனுக்கே பிதா மறைத்தார்னு இருக்குது ஆனாலும் எனக்கு சொன்னார்னு எழுதியிருந்தார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, தேதி போயிருச்சு அந்த ஆளை காணோம், இப்போது நாங்களும் அவரை தேடி தான் இருக்கிறோம், எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியல. எதுக்கு சொல்கிறேன், இயேசு வரும் தேதி இங்கே இருக்கு, இத்தனாம் தேதி வருவார், அத்தனாம் தேதி வருவார்னா என்ன செய்யாதீங்க, நம்பாதிருங்க. வருகைக்கான அடையாளம் தான் உண்டு. என்ன அடையாளம், முதலாவதான அடையாளம், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார் என்று வேதம் சொல்லுது. இது வரைக்கும் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 3000 to 4000 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் பூமியில். ஆனால் இந்த காலகட்டம் தான் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக பூமியில் வாழ்கிற காலகட்டம். 18 உயிரோடு இருக்கிறாங்க, நான் தான் இயேசுன்னு சொல்கிறவங்க 18 உயிரோடு இருக்கிறாங்க இது வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குற ஒரு சில ஆட்கள் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்களில் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர். அதனால தான் இதில் நாங்கள் ஒரு ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு காரணம் ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள சின்ன வயசில் ஒரு தாட் அல்லது ஒரு விதையை போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன விதை போட்டிருக்கிறாங்கன்னா, நீல முடியோட தாடியோட வரவரலாம் யார், இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நமக்கு சின்ன வயசில் போட்டாங்க. வேதத்தின்படி இயேசு இப்படி தான் இருப்பார்னு எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆனால் இப்படி இருக்க மாட்டார் அது மட்டும் தெரியும். இந்த நீலம் ஏங்க அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு கேட்டால், உன்னத பாட்டு சொல்லுது இயேசுவை பற்றி, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், 10,000 பேர்களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட நதிக்கரையோரத்தில் தங்குற புறாக்கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த ஒரு முகம் கூட அப்படி கிடையாது வரைக்கும் உலகத்தில், அவருக்கு மட்டும்தான் அந்த முகம். அதனால தான் இயேசுடைய ரூபம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருப்பார், வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவர் தலை வெண் பஞ்சை போலவும் கண்கள் அக்னி சுவாலையை போலவும் அவருடைய வஸ்திரம் வெண் வஸ்திரமாயும் அவருடைய கால்கள் வெண்கலத்தை போலவும் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்தது, ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எந்த வஞ்சனை, நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுநாதருடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ, அவர் மாதிரி சிலைகள், இது எதுவுமே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் அல்ல. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியமாக அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தது முந்தி என்ன கொடுத்தோம்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறதான இது போன்ற இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ எல்லாம் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். காரணம், அவைகள் இயேசு கிறிஸ்துவும் அல்ல, அதில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறதும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஊழியர் என்னிடத்தில் கேட்டார், இப்போ பிள்ளைங்க வந்து கேட்குது, சின்ன பிள்ளைங்க இயேசு எப்படி இருப்பார்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ காட்டி சொல்கிறோம், இது எங்கள் அப்பா அம்மான்னு, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை காட்டுறது அப்படின்னு கேட்டால், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாட்டோடைய உபதேசமே பிள்ளைங்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், இயேசு எப்படி இருப்பார், போய் முழங்கால் போடு, ஜோம் பண்ணு, கண்ணை மூடு, நீ உண்மையாக ஜோம் பண்ணால் இயேசப்பா வருவார் பார்த்துக்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நம்ம சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு அவர் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். இந்த சின்ன வயசுலேயே நம்ம ஒரு விதையை போட்டுடுறோம், நீல முடியோட தாடியோட இருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. இன்னை வரைக்கும் நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் நாம் அவரை தரிசிக்கிறோம். இந்த நீல முடியும் தாடியும் சின்ன வயசில் போடப்பட்ட விதை, இயேசு இப்படி இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால்,
மரித்து உயிரோடு கூட எழும்புகிறார். மூன்றாம் நாள்ல கல்லற வாசல்ல நிக்கிறார். மகரடா மரியால் வராங்க. மகரடா மரியால் யாருன்னு கேட்டீங்கன்னா லூக்கா 8:2 சொல்லுது, அவர் வந்து கலிலேயாவில் இருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டிருந்த மகரடா மரியால்னு இருக்குது. ஏறக்குறைய 3.5 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கல்லறை வாசல நிக்கிற இயேசுவை பார்த்து வசனம் சொல்லுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரையே கேட்கிறாங்க, அவரை வைத்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன் இயேசுவை பார்த்து தோட்டக்காரர் நினைச்சாங்க? எம்மாவூர் சீஷரோட பேசிக்கிட்டே போறார், சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு போறார். அது பேசுறது இயேசுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவர் அப்புறம் போகிறவரை போல போகையில் அப்ப சீஷன் சொல்றான், அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல? காரணம், இயேசு மாம்சத்தில் இருந்த போது வேற ரூபத்தில் இருந்தார், அவர் உயிர்த்தெழுந்த போது மறு ரூபம் ஆகிவிட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு இப்ப எப்படி இருப்பாரு தெரியாது. எப்ப தெரியும்? 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இயேசு எப்படி இருப்பார் தெரியாது, நாம எப்படி இருப்போம் தெரியாது. எப்ப தெரியும்? இதெல்லாம் அவர் வெளிப்படும் போது மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த நீல முடியோட தாடியோட இருக்கிறதுல இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு கிரேக்க கடவுளுடைய ஜீஸஸ் தேவனுடைய ஒரு பிம்பம். 3rd–4th centuries கிரேக்கர்கள் அதிகப்படியாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்பொழுது கிரேக்கர்கள் எல்லாத்துக்கும் சிலை வழிபாடு வச்சிருப்பாங்க, மின்னலுக்கு இடிக்கு எல்லாத்துக்கும். அவங்களுடைய மூலக்கடவுள் பேர் தான் ஜீயஸ். அந்த ஜீயஸோடைய சிலைய அவங்க பார்த்து பழக்கப்பட்டவங்க. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது இங்க என்ன இருக்காது, எந்த விதமான சிலையும் இருக்காது. அந்த சிலை இல்லாததுனால அவங்க கடவுளை பார்க்க முடியல. அவங்களுக்கு சரியான உபதேசத்தை நீங்க கொடுக்க சபைக்கும் தெரியல. 3rd century அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த சியூஸ் தேவனுடைய சிலையை மாடிஃபை பண்ணி அதே சிலையை கொஞ்சம் நம்ம ஜீசஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும், அதை கொஞ்சம் ஏசியா ஸ்டைலுக்கு மாத்தி கொண்டு வந்ததா இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா வெஸ்டர்ன் சைட்ல கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கும், நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கும். அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரப்பட்டதான் இயேசு கிறிஸ்துவின் சிலை. இந்த இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார்னு பைபிள்ல இல்ல. அதனால இப்படிப்பட்ட சிலைகளை உங்க வீடுகள்ல கடைசி காலத்தில் ஆவிக்குரியவர்கள் வீடுகளில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வர தொடங்கிருச்சு. ஆவிக்குரியவர்கள் வீடுகளில் கூட இந்த மாதிரி சிலைகளை கொண்டு வராங்க. எப்படி இல்லையே, நாங்கள் கொண்டு வரலையே, வருது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இயேசுன்னு போட்டு பக்கத்தில் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அத்தனை பேர்லையும் மினிஸ்ட்ரி இருக்கு இன்னைக்கு உலகத்தில். இயேசு உட்கார்ந்திருக்கிறார், இயேசு எழுந்திருக்கிறார், இயேசு அழுகிறார், இயேசு தூங்குறார், இயேசு கூப்பிடுறார், எல்லாத்துலயும் ஊழியம் இருக்கு. அத்தனை ஊழியக்காரனும் புக்கு போடுறான். எல்லா பைலும் புக்கு போடும் போது என்ன செய்யறான், அந்த புக்கில் இயேசுநாதருடைய போட்டோன்னு ஒன்று போட்டு விடுறான். உங்களை வந்து மீண்டுமாக பழைய காலத்துக்கு திருப்புறாங்க, விக்கிரகாராதனைக்கு திருப்புறாங்க. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களை கேஷுவல் ஆக்கிட்டாங்க. இப்போ இயேசுநாதருடைய போட்டோவை பார்க்கறது அதான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அருவறுப்பு இருந்தால் நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போவேங்கிறார். இசைக்கியேல் 8:6 இன்னைக்கு உங்க வீடுகளில் அருவறுப்புகள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க, எங்க வீட்டில் சமாதானமே இல்லை, எங்க வீட்டில் நிம்மதியே இல்லை, ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. முதல்ல இந்த அருவறுப்புல தூக்கி வெளியே போடுங்க. உங்க வீடுகளுக்குள்ள ஆண்டவரே கிடையாது. பல பேர் வீடுகளில் இன்னைக்கு டிவியை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, கிறிஸ்தவ சேனல் தான் பாக்குறீங்க. அந்த சேனல் நடத்துறோம் வேற வழி இல்லாமல் இயேசுநாதருடைய இமேஜஸை காட்டுறான். இயேசுநாதர் இமேஜஸ்னா ஒரு பிசாசோட இமேஜை காட்டுறான். முந்தையெல்லாம் வீடுகளுக்கு வரும்போது நம்ம அதை தான் சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு நீங்க யாரும் அதை கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா அது தப்பாவே தெரியல. இப்போ அது உங்களுக்கு அது தப்பாவே தெரியல. எல்லா வீடுகளும் இருக்கு. கேட்டா என்ன சொல்றீங்க, அவரே போடுறாரு. எவரு போட்டா என்ன? இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாவத்தை எதை வச்சு நிர்ணயம் பண்றோம்னா, பெரிய ஊழியக்காரன் செஞ்சா அது தப்பு கிடையாது, சின்ன ஊழியக்காரன் சின்னப்ப தப்பு செஞ்சாலும் பெருசு. ஏன்னா சொன்னது அவரு. ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டு பவுல பார்த்தேங்கிறாரு. ஏயா பரலோகத்தில் பவுல பார்க்க முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்குதான்னு கேட்டா, அப்ப அவர் சொன்ன தப்பா? யார் சொன்னாலும் வசனத்தில் இல்லைன்னா தப்பு தப்பு தான். அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீடுகள்ல இருந்து தூக்கி வெளியே போடு. வீட்டை கிளீன் பண்ணுங்க. முதல்ல வீடுகளுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, பொய்யையும் அருவறுப்பையும் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்ய நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் இருக்காது. நம்ம வீடுகள் பரிசுத்தமா இருந்ததான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. காரணம் இதுதான் காரணம், வீட்டை சுத்திகரிப்பு செய்யணும். உங்க வீட்டு வாசல்ல ரெண்டு இருக்கு எப்பவுமே, ஒன்னு ஆண்டவர் நிக்கிறாரு, இன்னொன்னு பாவம் படுத்திருக்கோம்னு பைபிள் சொல்லுது. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பாவம் வெளியே போயிடும், பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வெளியே போயிடுவார்.
அப்ப நமக்கு தெரியணும், நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டாரு. இந்த வசன அறிவு இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எழும்பி வரான். ஏமாத்திரம் இந்த முதல் போட்டோல இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் தான் விசாரி என்ன பேர், செர்பியா தேசத்தை சார்ந்தவர். இவர் தான் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு அதிகமாக ஜனங்களை மோசம் போக்குனவர். சவுண்ட் வேண்டாம், நான் அவர் நான் தான் மியூட்டில் வச்சுருங்க, நம்ம சொல்லும் போது சவுண்ட் வச்சுக்கலாம். இவர் தான் அதிகமாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஜனங்களை உலகத்திலேயே மோசம் போக்குனவர். கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இது வராரு பாருங்க, கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ். அதுலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரே நாள் மட்டும் 4000 பேர் தங்களுடைய மொத்த சொத்தையும் விற்று இவர் கையில் கொடுத்துட்டு இவர் வீட்டு பக்கத்தில் குடிசையில் தங்கியிருக்கிறாங்க கோடீஸ்வரன்லாம். இவர் வந்து பாருங்க, இவர் இயேசுநாதர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவார்னு பாருங்க, 4 சுவிசேஷத்தில் பண்ணாத வேலையெல்லாம் இதில் இருக்கும் அங்கே பாருங்க. எதுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு 4000 பேர் மொத்த சொத்தையும் விற்று அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வீட்டு பக்கத்தில் குடிசையில் தங்கியிருக்கலாம். என்ன காரணம்னு கேட்டு பாருங்க என்ன சொல்கிறான். ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் இவருடைய எப்படி இவர் நீங்கள் இயேசுன்னு நம்புறீங்க, இவர் ஆண்டவர் நம்புறதுக்கு என்ன காரணம்னு கேட்டபோது ஒரு சிலர் சொல்கிற சாட்சி, இவருடைய மீட்டிங்கில் அற்புதம் நடந்துச்சு, இவர் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குது, இயேசு செஞ்ச மாதிரியே அற்புதம் செய்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும், இது நமக்கு தெரியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 வசனம் சொல்லுது, வலுசர்ப்பத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்க தரிசியின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவி, பிசாசு கடைசி காலத்தில் என்ன செய்யும், அற்புதங்களை செய்யும். ஒரு பெரிய சாமியாரை பிடிச்சாங்க, அவர் செய்த காரியத்துக்காக அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, போட்டது ஜாமீனில் வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே அவருடைய ஆசிரமத்தை திருப்பி பழையபடி கூட்டம் அதே மாதிரி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து அந்த கூட்டத்தில் நிற்கிறவங்களை பேட்டி எடுக்கிறான், இவர் மேலே கேஸ் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் இவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறீங்களேன்னு ஒரு 25 வயசு அம்மாவை கேட்குறான். இப்போ அந்த அம்மா சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, யார் இவரை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு 6 ஆஸ்மா, இவர்கிட்ட வந்தேன், இவர் ஒரு மந்திரத்தை சொல்லி ஜபிக்க சொன்னார், அந்த மந்திரத்தை சொன்னேன், என் ஆஸ்மா என்னை விட்டு போயிருச்சு, இப்போ எனக்கு ஆஸ்மா கிடையாதுன்னு சொல்லுது. அப்படின்னா பிசாசுகளும் என்ன செய்யும், அற்புதங்களை செய்யும். அதனால தான் நாங்கள் விசுவாசிகளை சொல்கிறோம், அற்புதங்களை வைத்து ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் எடை போடக்கூடாது, அற்புதங்களை வைத்து எந்த ஒரு ஊழியங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் பிசாசுகள் நல்லாவே அற்புதம் செய்யுது. 2 Thessalonians 2:9 சொல்லுது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், எப்படி இருக்குது, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். அங்கே தெளிவாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் காரணம், நாம தான் காரணம். அற்புதம் எங்கே நடக்குதுன்னு தேடி பிடிச்சி ஓடுறோம், அங்கே போனால் அற்புதம் நடக்குது, இங்கே போனால் அற்புதம் நடக்குது. 10 விசுவாசியும் அற்புதம் தேடி ஓடுது. அற்புதங்கள் உங்கள் சபையிலேயே நடக்கும், அற்புதங்கள் உங்கள் வீடுகளில் நடக்கும், நீங்கள் ஜெபிச்சாலே நடக்கும். ஏன்னா அவங்க சொல்கிற இயேசுவும் நீங்கள் சொல்கிற இயேசுவும் ஒரே இயேசு. அதுவும் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன செய்றீங்க, பழைய ஏற்பாடு மாதிரி தீர்க்கதரிசியை தேடி போறீங்க, அங்கங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை தேடி போய் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், எனக்கு எங்கே போன என்ன பண்ணலான்னு அவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி வெளியே இருந்தார், புதிய ஏற்பாட்டில் வசன தெளிவாக சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்கதரிசி சபைக்குள்ளதான் இருப்பான். 5 வகையான ஊழியம் சபைக்குள்ளதான் இருக்கும், உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் சபைக்குள்ளேருந்து வரும். பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் என்னவா இருந்தாங்க, தீர்க்கதரிசியாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இன்னைக்கு என்னவா இருக்குது, நம்ம தீர்க்கதரிசியை வெளியே தேடுறோம், சுவிசேஷங்களை வெளியே தேடுறோம், எல்லாம் உங்கள் சபைக்குள்ளே தான் இருக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் சபையிலேயே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இது இப்போ உங்களுக்கு என்னன்னா, இல்லைங்க அங்கே போனால் அற்புதம் நடந்துச்சு, ஆமாம் நடக்கும், ஏன்னா உன் விசுவாசம் அப்படி, அங்கே போனால் நடக்கும்னு நீங்கள் விசுவாசிங்க, என் சபையில் நடக்கணும், உங்கள் சபையிலையும் நடக்கும். இன்றைக்கி அற்புதங்களை நீங்கள் தேடுகிறதுனால தான் இவ்வளவும் பிரச்சனை. ஒரு காலத்துலலாம் வசனம் எப்படி போட்டாங்கன்னா, மீட்டிங்க்கு நற்செய்தி கூட்டங்களும் வசன திருவிழாவும் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டாங்க, ஆசீர்வாத பெருவிழா.
இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரியுதா? எந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை மாற்றிருக்கிறாங்கன்னு வசனத்துலேருந்து இப்போ எங்கே கூட நிறுத்தியிருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தில் கூட நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ வசனமே இல்லை. ஒரு காலத்துலலாம் வெறும் வசனம் தான் இருக்கும் போஸ்டரில், இப்போ வசனமே கிடையாது. ஊழியக்காரர் தான் இருக்கார் பெருசாக, ஆனால் ஃபோட்டோவை போடாதாங்கனாலும் கேட்கவும் மாட்டுறாங்க. ஏன் ஃபோட்டோவையும் போட்டுறாங்க? நாங்கள் ஃபோட்டோ கொடுக்கறதும் இல்லை. அதை விட கொடுமை என்னென்னா, நம்ம ஃபோட்டோவை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வேற போட்டுறாங்க. போடுற ஃபோட்டோ ஒழுங்காக போடுறாங்கன்னா அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. சில ஃபோட்டோ பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது, நம்ம தானா இல்லை வேறொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இயேசுநாதரை பின்னுக்கு தள்ளிட்டோம். ஒரு காலத்தில் இயேசுநாதர் தான் இருந்தார் எல்லா இடத்துலையும். அன்றைக்கி ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்கிறாரு, வித்தியாசமாக வசனமும் இல்லை இயேசுநாதரும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அந்த போட்டோவரை கேட்டேன், என்ன இப்படி போட்டிருக்கிறீங்க, இதில் ஒரு வசனம் இல்லை ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இயேசுன்னு போட்டால் ஜனங்கள் வரமாட்டாங்க, அவங்களை இந்த மாதிரிலாம் போட்டு வர வச்சு அங்கே இயேசுவை கொடுக்கணும், லூசு போயிடுவோம். எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? இயேசுங்கிற நாமத்துக்கு இல்லாத வல்லமை உலகத்தில் வேற எந்த நாமத்துக்கும் கிடையாது. நீங்கள் ஆசை காட்டி கூப்பிட்டுலாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், நேரடியாகவே சொல்லுங்கள், இயேசு உன்னை ரட்சிக்கிறார்னு சொல்லுங்கள், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள். எவன் ரட்சிக்கப்படணுமோ அவன் ரட்சிக்கப்படுவான், ஆண்டவர் அவனை ரட்சிப்பார். இயேசு பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லணுங்கிறது மடத்தனம், அது ஒரு மடத்தனம். இயேசு பேரை சொல்லாம எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? அதில் புதுசாக வேற ஆரம்பித்தாங்க, இறை மகன், அருள்நாதர். இயேசுநாதர் பேரையே சொல்ல மாட்டான். இயேசுநாதர் பேர் சொல்லாம வானத்துக்கும் பூமிக்கும் கீழே, வானத்துக்கும் கீழே பூமிக்கு நடுவில் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அந்த நாமத்துக்கு தான் சகலமும் முடங்கும், அதைத்தான் வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி காரியங்களை மனசில் கொண்டு வந்ததுனால, அற்புத அடையாளங்களுக்கு பின்னாடி ஓடுறதுனால இந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்துட்டான் பிசாசு. கொண்டாந்தது மாத்திரமல்ல, இவர்கள்லாம் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஜனங்களை மோசம் போக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதோட மிக முக்கியமான ஒரு வசனம் உங்களுக்கு நல்லா தெரியணும். என்ன வசனம் தெரியுமா? அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இன்னொரு தடவை அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விசாரியன், அவர் வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள், செர்பியா தேசத்தில் இருந்தவர். அவருக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு. வேலை போனதுனால சம்பளம் இல்லை, ஷேவ் பண்ணுறதுக்கு காசும் இல்லை, தாடியும் வளர்ந்துருச்சு முடியும் வளர்ந்துருச்சு. ஒரு நாள் எழுந்திரிச்சு சொன்னார், நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். இப்போ ஜனங்களாக கேட்டாங்க, எப்படி சொல்கிறீங்க உங்களை இயேசு கிறிஸ்துன்னு? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப நல்ல பதில், இயேசுவே சொன்னார் நான் தான் இயேசுன்னு. அதையும் ஒரு கூட்டம் நம்புது, அதையும் ஒரு கூட்டம் நம்புது. இந்த மாதிரி வினோதமான கதைகள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுன், ஆனா அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா, வரவன் அத்தனை பேரும் இயேசுநாதர் பேரைத்தான் சொல்றான். இதுல என்ன சந்தோஷம் கேக்குறீங்களா? இது வரைக்கும் வந்தவன் எவனோ, நான் புத்தர் வந்திருக்கிறேன், நான் காரல் மார்க்ஸ் வந்திருக்கிறேன், நான் ஐன்ஸ்டீன் வந்திருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அத்தனை பேர் யார் பேரைத்தான் சொல்றான்? ஏன்னா அவனுக்கும் சொல்லுது, அவனுக்கும் தெரியுது எந்த பேரை சொன்னா மரியாதை கிடைக்கும்னு. அவனுக்கும் தெரியுது வேற எந்த பேருக்கு இந்த மரியாதை இல்லை, அந்த ஒரு பேருக்கு மட்டும்தான் இந்த மரியாதை இருக்கு. இதை சொன்னா தான் ஜனங்க நம்புவாங்கன்னு அவனும் நம்புறான் பாருங்க. அது கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளதான வல்லமை. அல்லேலூயா. தயவு செய்து நம்பாதீர்கள். நிறைய பேர் வருவாங்க, இன்னும் வருவாங்க, இன்னும் பேர் வருவாங்க, வந்து கடைசியாக அதில் வர வந்தால் அந்தி கிறிஸ்து. நானே கிறிஸ்து என்று வரக்கூடியவங்களில் கடைசி யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவை போல வந்து நிற்பான். அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, அநேகர் என் நாமத்தை தரித்துக்கொண்டு என்ன செய்வாங்க, வருவார்கள். இது முதலாவது இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்தவங்க. இது கூட பரவாயில்ல, ஆண்கள். இந்த அம்மா பேர் பியான்சி, பெண். இவங்க வந்து அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடியதானே டிவி நடிகை. இந்த அம்மாவுக்கு நடிக்கிறதுக்கு மார்க்கெட் போயிருச்சு. ஒரு நாள் எழுந்திரிச்சு இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் தான் இயேசுன்னு. அதையும் நம்புகிறான் பாருங்க, அதையும் நம்பி அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஃபாலோயர்ஸ் நிறைய, ஆயிரக்கணக்கில் ஃபாலோயர்ஸ். அதுலேயும் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த அம்மா சர்ச் கட்டியிருக்கு, நேஷனல் சர்ச் ஆஃப் பே அப்படின்னு கட்டியிருக்கு. ஒரு நல்ல ஊழியக்காரர் பாவம், அவர் சத்தியம் பேசுகிற ஊழியக்காரர், ஒரு சபை கட்டுறதுக்கு படாத பாடுபடுறாரு. உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க சத்தியம் பேசுகிற ஊழியக்காரன் படாத பாடுபடுவான், ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் உடனே பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா தேடி பிடிச்சி இவங்ககிட்ட தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல சபை கிராமத்தில் கட்டுற ஊழியக்காரங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஒரு மிஷினரிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்தவொடனே இவங்க இவங்க சர்ச்சில் எல்லாம் மில்லியனியர்ஸ். இதில் அதை விட கொடுமைனா அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதியிருக்கு, அங்கே இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் பேபிள், பியான்சி எழுதுனதுனால அதுக்கு பேர் பேபிள். அதோடைய உபதேசங்களை அதை எழுதி வச்சிருக்குது. இந்த மாதிரி அநேகர் வருவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, வெளிநாட்டுக்காரங்களுக்கு அறிவே கிடையாது, இதெல்லாமா நம்புறாங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் வந்திருக்கிறான், இந்த பாருங்க, சிரிக்கவே கூடாது. ஆனால் அவன் சொல்கிறான் நான் தான் இயேசுன்னு. திருநெல்வேலியில் இருக்கான்,
திருநெல்வேலிக்காரங்களாம் சந்தோஷப்படுங்க, திருநெல்வேலியில் இருக்கோம். இவர் அதில் வரைய கொடுமை என்ன தெரியுங்களா, இவனுக்கு பின்னாடியும் 750 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சத்தியம் பேச்சு சபை கூப்பிட்டா 50 பேர் வரமாட்டேங்கிறான். நம்மளை கேள்வியெல்லாம் கேட்குறான், ஏன் என்ன ஏன் உங்கள் சபை என்ன அதில் விசேஷன்லாம் கேட்குறான். இவனுக்கு பின்னாடி 750 பேர் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க இவன் அதெல்லாம் இல்லை, இவன் போய் சொல்கிறான்லாம் சொல்கிறாங்க. இவன் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, எழுதியிருக்கிறான். அதில் கொஞ்சம் நியாயமான திருடவன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறான், தயவு செஞ்சு என்னை ஜீசஸ் மட்டும் சொல்லுங்கள், ஃபாதர் காடுன்னு சொல்லாதீங்க, என்னை பிதான்னு சொல்லாதீங்க, நான் ஜீசஸ் மட்டும்தான், பிதா வேற ஒருத்தர் இருக்கிறாராம். இப்படியும் ஆட்கள் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்கான். அதனால தான் சொன்னேன், எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் வருவார்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான கள்ள உபதேசம், கல்ட், இப்போது உலகம் முழுக்க ஏற்கனவே இருக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் பெர்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப், இவங்க தான் 7 தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இவங்க வந்துட்டு வீடு வீடாக வருவாங்க, உங்களை வந்து சந்திப்பாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுடைய உபதேசம் என்னென்னா, திரும்பி வரப்போகிறது இயேசு இல்லை, வில்லியம் பெர்னம் தான் வரப்போகிறாரு. ஏன்னா முன்னாடி வந்த இயேசு தான் வில்லியம் பெர்னாமு, இவர் திரும்பி வரப்போகிறவர்னு சொல்லி இது ஒரு கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசக்காரங்கிட்டெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும், அத்தனை பேருக்கிட்டே ஒரே ஒரு ஒத்துமை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இந்த இவனுங்களை பற்றின கொஞ்சம் படித்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒன்று கண்டுபிடிச்சேன், கள்ள உபதேசக்காரன் அத்தனை பேரும் ஒரு புக்கு ஒன்று போடுவான். ஜெகோவா விட்னஸ்காரங்க வாட்ச் டவர்னு போடுவாங்க, அப்புறம் வாட்ச்மேன் விட்னஸ் லீக்காரங்க ஒரு புக்கு போடுவாங்க, அப்புறம் செவன்த் டேக்காரங்க ஒரு புக்கு தருவாங்க, இவங்களும் ஒரு புக்கு தருவாங்க, எல்லாம் புக்கு கொடுப்பான். இவன் அத்தனை பேர் என்ன சொல்லுவான்னா, அவங்களுடைய சபைகளில் பைபிளை வாசிக்க மாட்டாங்க, இவர் கொடுத்த உபதேசத்தில் எழுதின புக்கை மட்டும்தான் வாசிப்பாங்க. அது வந்து பிசாசுடைய தந்திரம், எங்கே வசனம் இல்லாமல் வேற ஒரு ஆல்டர்னேட் அங்கே வருதோ அது கல்ட்டு தான். வசனத்துக்கும் இயேசுநாதருக்கும் ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது, அவர் யூனிக் காடு, அவர் ஒருவர் தான். அதே மாதிரி வேதமும் அது ஒன்று தான், அதுக்கு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. எப்போ வேதத்துக்கு பதிலாக வேற ஒன்று வாசிக்கலாம், வேதத்துக்கு பதிலாக வேற ஒரு புக்கை கொடுப்பாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, கள்ள உபதேசக்காரன் நீங்கள் இந்த புக்கை படிச்சு பாருங்கம்பா, நீங்கள் படிக்கவே வேண்டாம், கள்ள உபதேசம் தான் அவ்வளோதான். ஏன், வேதத்தில் சொல்லாதது ஒன்று எந்த உலகத்திலேயே ஒரே ஒரு புக்கு தான், எந்த தப்பும் இல்லாத புக்கு. டிரான்ஸ்லேஷனில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், மூல பாஷையில் நான் சொல்கிறேன், மிஸ்டேக்கே இல்லாத ஒரு புக்கு இருக்குன்னா உலகத்தில் எழுதப்பட்டதுன்னா ஒரே ஒரு புக்கு, அது பைபிள் மட்டும்தான், வேறு எந்த புக்குமே கிடையாது. அது கிறிஸ்தவங்க எழுதின புக்காக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எழுதின புக்காக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத ஒரே ஒரு புஸ்தகம் ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு எது வந்தாலும் அது தேவனால் வந்தது அல்ல, ஏன்னா தேர் இஸ் நோ ஆல்டர்னேட். இந்த கள்ள உபதேசக்காரன் எல்லாம் ஒரு புக்கு கொடுப்பாங்க வீடுகளுக்கு, வந்து இந்த புக்கை படித்து பாருங்கள், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்பா, அப்படி கொடுத்தானாலே தெரிஞ்சுக்கோங்க அவர் யாருக்காரு, கள்ள உபதேசக்காரன். இதுலேயும் நான் இப்போது கடைசியாக போகிற சபைகளுக்கெல்லாம் நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையோட நான் காணாமல் போயிடுவேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர்கள் சபைக்கு போங்க, உங்கள் சபையை சாராத எந்த ஒரு ஊழியக்காரனையும் வீட்டில் ஏற்றாதீங்க. இல்லைங்க, அவர் பைபிள் எடுத்துகிட்டு வந்தார், அந்த ஊரில் வந்தார், இந்தியாவிலேருந்து வந்தார், கேரளாவிலேருந்து வந்தார், எங்கே வேணால் வரட்டும், உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் யாரையும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, ஏற்றாதீங்க. ஏன் தெரியுமா, இந்த விசுவாசிகள் இருக்குல்ல, இதுக்கு கையில் எவன் பைபிளோட வந்தாலும் உடனே உள்ளே ஊற்றுறது, வந்து ஒரு காப்பியை போட்டு மண்டையை கொடுத்துறது, ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏன் உங்கள்கிட்ட சொல்லாதது அந்த ஆள்கிட்ட என்ன சொல்ல போகிறாரு, உனக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனையா, உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வாக்கிய வரப்பில் தரக்காரா, ஆண்டவர் பேசாமல் இருக்கிறதுக்கு உடனே யாந்த ஊழியக்காரன் வந்தாலும் ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப மோசமானவன் சொல்கிறாருன்னு ஒத்துப்பீங்களா, அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. உடனே ஊழியக்காரன் வந்த உடனே வீட்டில் ஏற்றிறது. நான் அதுக்கு தான் எப்போவும் சொல்வேன், உங்கள் சபையினுடைய மூப்பர்கள் ஊழியர்களுடைய நாலேஜ் இல்லாமல் தயவு செய்து வேறு எந்த ஊழியனும் சபையில் உங்கள் வீடுகளுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, ஏற்றாதீங்க. ஏன் தெரியுமா, எவன் கள்ள உபதேசம் எவன் நல்ல உபதேசம்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரில. இந்த கள்ள உபதேசக்காரன் உள்ளே வரானே சாராளமாக 25 வசனம் பேசுவான், அப்படியே பிரிக்காமையே பேசுவான் பாருங்கள், நீங்கள் அப்படியே ஆணும் வாய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவனை. ஏன்னா உங்களுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கள்ள உபதேசக்காரன் நல்லா பைபிள் படிப்பான், நல்ல உபதேசக்காரன் பைபிளே படிக்க மாட்டான், அதான் பிரச்சனை. அவன் 25 வசனம் அப்படியே பேசணும்னு அவனை ஆணும் பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு சாட்சி வேற சொல்லுவீங்க, நல்ல சாட்சி என்ன தெரியுமா, எங்கள் சபையில் கூட இப்படிலாம் சொல்லி தரலம்பிங்க,
யாருக்கிட்ட போய் யாரை போட்டு கொடுக்குறது பாருங்க, அவங்ககிட்ட போய் சொல்கிறது. எங்கள் சபையில் கூட இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி தனியாக எடுக்கிறோம் வர்றீங்களா? சபையில் பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, வேற எவனாவது கூப்பிட்டானா அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போகிறது. அப்படியே அங்கே போனோடனே அவன் சொல்கிறான், உனக்கு பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, பாவம் இல்லை, கவலைப்படாதே, உன்னை கர்த்தர் எப்படி இருந்தாலும் உனக்கு கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவார், உங்களுக்கு அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு தெரியாத ஊழியக்காரங்க, சம்மந்தம் இல்லாத ஊழியக்காரங்க யார் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, நானே வந்தாலும் ஏற்றாதீங்க. உங்கள் சபையில் இருக்கிற உங்கள் ஊழியக்காரருடைய நாலேஜ் இல்லாமல் வேறு யாரோடையும் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு உங்கள் சபை போதும், அங்கே கொடுக்குற உபதேசம் போதும். சரியா? அப்படியே அங்கே அங்கே இங்கேன்னா ஓடாதீங்க, கொடுக்குற சிலபஸை பாஸ் பண்ணால் போதும், அதுலேயே பாஸ் பண்ணுறதுக்கு வழியே காணும். இதில் கொஞ்சம் பேர் வர, நான் ஹீப்ரூ படிக்க போகிறேன், நான் கிரீக் படிக்க போகிறேன். ஹீப்ரூ கிரீக் படிக்கிறது தப்பு கிடையாது, என்னுடைய நண்பர் ஒருத்தர் எடுக்கிறாரு நல்லாவே எடுப்பார், தப்பு கிடையாது. பலர் இந்த ஹீப்ரூ கிரீக் எடுக்கணும்னு அலையிறான் நிறைய பேர். அங்கே போய் நியாயப்பிரமாணத்தில் போய், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ்நாட்டில், நான் கிரீக் படிக்க போகிறேன் ஹீப்ரூ படிக்க போகிறேன்னு போய் அவர் நியாயப்பிரமாணத்தில் போய், அவருக்கு 60 வயசு, அந்த அம்மாவுக்கு 55 வயசு, மனைவிக்கு இல்லை இல்லை நம்ம கிறிஸ்தவ முறைப்படி தப்பு கல்யாணம் பண்ண தப்புன்ட்டு திருப்பி நியாயப்பிரமாண முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்தம்மா 65 வயசில் இஸ்ரேலுக்கு கூட்டின்னு போய் கவுனெல்லாம் மாட்டி, அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரியே இருக்குது. எதுக்கு இந்த வம்பு கேட்டு பாருங்க. ஹீப்ரூவில் அப்படி இருக்குமா? முதல்ல தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல இன்னும் 66. நமக்கு என்ன மொழியில் வேணுமோ அந்த மொழியில் கத்திர என்ன கொடுத்துருக்குறாரு. வேத எக்ஸ்ட்ராவாக ஹீப்ரூ படிக்கிறது தப்பு கிடையாது, இப்போ சொல்கிறேன் தப்பு கிடையாது, ஆனால் முதல்ல தமிழ் பைபிளை முடிச்சுருங்க. இதையே என்ன காணும், தெசலோனிக்கேயர்னா தம்ப பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு நிற்கிறான், தேடிட்டு இல்லைன்னு வேற சொல்றான். 2 தசலோனிக்கேயர்னா இவருக்கு ஹீப்ரூ படிக்க போறாரு. இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, முதல்ல நல்ல வேதத்தை படிங்க, உங்க சபையில் கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்படிங்க. உங்க சபையை சாராத வேற யாராவது அன்னோன் ஊழியக்காரன் ஒருத்தர் வந்து, இவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவர் வந்து உங்களை பார்த்த உடனே புட்டு புட்டு வைப்பார்னா கன்னியாகுமரி காரனாக இருப்பான்னு அர்த்தம். ஏன்னா புட்டு புட்டு வைக்கிறான். நம்ம சென்னைக்காரன் தான் இட்லி இட்லியாக தான் வைக்க முடியும், புட்டு புட்டாலாம் வைக்க முடியாது. நீங்கள் அங்கே வந்து அவர் புட்டு புட்டு வைக்கிறாருன்ட்டு போய் மண்டையை கொடுக்காதியா. லேலூயா, நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதான் சத்தியம். பல டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த சூப்பும்பாங்க. நிறைய ஊழியக்காரன் வந்து உங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடப்படாது. உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன், தட்ஸ் எனஃப், அது போதும். அங்கே கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்பட்டு அதில் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. ஓடாதிய இங்கே அங்கே 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 ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, அங்கே போய் உக்காந்த பிறகு தான் இவனுக்கே தெரியுது பைபிள் எடுக்காமல் வந்துட்டோமே, அவ்வளோ கஷ்டப்பட்டு பைபிள் ஸ்டடி போயிருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க, முதலாவது அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இதே பூமியில் 18 பேர் நான் தான் இயேசுன்னு உயிரோடு கூட இருக்கிறாங்க. அதில் இந்தியாவிலும் இருக்கிறாங்க, செர்பியாவிலும் இருக்காங்க, அமெரிக்காவிலும் இருக்காங்க, எல்லா கண்டத்துலையும் ஆள் ரெடியாக இருக்கிறது. இது முதலாவதாக. ரெண்டாவது அடையாளம், இயேசு சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு வசனத்தோடு சொல்கிறேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. இது வந்து அடுத்த வருஷம் நடக்கும், இது ப்ராஃபஸி கிடையாது, நான் ப்ராஃபட்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. எதிர்பார்க்குறோம் நடக்கும்னு சொல்லி என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். இந்த ப்ராஃபஸிக்கும் இதுக்கு அது ஒன்று தான் வித்தியாசம், நடக்கலாம் அப்படின்னா ப்ராஃபஸி, கண்ணை மூடி கர்த்தர் சொல்லுகிறான்னா ப்ராஃபஸி. அது நான் என்ன சொன்னால் அப்படி சொல்ல வேணாம், வேதத்தில் இப்படி இருக்கிறத உள்ளதை உள்ளபடி என்ன செய்வோம், சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த வருஷம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த யுத்தம், எசேக்கியேல் புஸ்தகம் 38 அதிகாரம் 39 அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் ஒரு யுத்தம் இருக்கு. இந்த யுத்தம் தான் கடைசியாக நடக்க வேண்டிய யுத்தம். வாசிங்க எசேக்கியேல் 38:8 வாசிங்க பார்ப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி. இந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு வாசிக்கிற மைக்கை வாசிங்க. பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இந்த யுத்தம் கடைசி வருஷத்துல நடக்கணும். 16வது வசனத்தையும் வாசிங்க. 16, 15 நடுவில் நடக்கணும்னா
அழகா வசனம் சொல்லுது, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஸோ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கடைசி வருஷத்தில் இந்த யுத்தம் வரணும். அதான் நேற்று பார்த்தோம், 1948 என்ன வந்துருச்சு, இஸ்ரவேல் வந்துருச்சு. அதுவே கடைசி காலங்கிறதுக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஒரு தேசம் வந்தால் தான் அதுக்கு விரோதமாக யுத்தம் வரும். இப்போ இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்துருச்சு. அப்போ யார் அதுக்கு விரோதமாக வருவாங்க, அதுதான் நமக்கு அடையாளம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற புரோபசி. யார் வருவாங்க? 38:2 வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, மோசேக் தூபால், மோசேக் இல்லாது மேசேக், மேசேக் மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசமான தேசத்தானான கோகேக்கு எதிராக, கோகேக் இல்ல கோகு, கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, நான் சொன்ன அவனுக்கு விரோதமா, போதும் நீங்க விரோதமா வர வேண்டாம். என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம்? திடீர்னு என்றைக்காவது இது படித்தோம்னா பிரச்சனை வரும். மோசேக்கு, டைல்ஸு, கிரானைட்டு எல்லாம் வரும். அவங்க நினைக்கிறாங்க இத்தனை பேரில் நான் தானே உனக்கு வாசிக்கிறேன், வேறு எவனாவது எடுத்து வாசிக்கவாது செஞ்சானா, நல்லது தான். ஆனால் எல்லாம் வேகமாக எடுத்து வாசிக்கிறாங்க, கொஞ்சம் சரியாக வாசித்தா நல்லது தான். சரியா வசனத்தை என்ன செய்யக்கூடாது, தப்பாக வாசிக்கக்கூடாது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், தமிழ் மொழியில் இருக்கிறத இருக்குல்ல பைபிள், இது கொஞ்சம் சென்சிட்டிவ். தமிழ் மொழி கொஞ்சம் சென்சிட்டிவான மொழி. லேவி ராகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, இல்லை வாசிக்க வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன். ஒரு வசனம் இருக்குது, அதில் ஆண்டவர் சொல்வார், ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, ஒரு வயசு தான் இருக்கணும் அதுக்கு, ஏழாம் ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சர்வாங்க தகன மொழியாக செலுத்தி ரத்தத்தை, இப்படிலாம் வரும். ஒரு இடத்துல வாசிக்க சொன்னேன், ஒரு அம்மா எப்படி வாசித்தாங்க தெரியுமா, அதை ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, இப்போ புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, அவங்க வாசிக்கும்போது எப்படி வாசித்தாங்க, ஒரு வயசு இப்போ வந்து வயதானதாக போச்சு. அதான் சொன்னேன் தமிழ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், அதை வந்து நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், பார்த்து வாசிக்கணும். மேசேக்கு விட்டா மோசே காரணம். சரியா? சரி வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, அப்படி தானே இருக்கு? ஆமாம், அது படிக்கிறது கொஞ்சம் அந்நிய பாஷை மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம கூட இருக்கிற நாடுகள், நம்ம கூட இருக்கிற நாடுகள். இந்த நாடு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும் அப்படின்னு இருக்குது. அந்த நாடுகள் யாருன்னு சொல்லிட்டா அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் அது எங்கேருந்து வருதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 39:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 39:2, உன்னை ஆறு திருடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களில் இருந்து எழும்பவும. எங்கிருந்து? வடப்புறங்களில் இருந்து எழும்பவும். அப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கு பக்கத்திலிருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து தமிழ் பைபிளில் மட்டும் இருக்காது, இங்கிலீஷில் இருக்கும், மலையாள பைபிளில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். மலையாள பைபிள் வச்சுருக்கீங்களா யாராவது? சேட்டன் சேட்டி எவரோட உண்டே விடோ இல்லை, பியூர் தமிழ் காங்கிரிகேஷனா? அப்படியா? இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம், கேஜேபி, என்கேஜேபி இருக்கா? வாசிங்க எசேக்கியேல் 38:2 வாசிங்க. 39:2 வாசிங்க. இங்கிலீஷில் என்கேஜேபி இருக்கணும். ஆ சவுண்டா, இல்லைம்மா 38:2 தான், நான் கரெக்டாக தான் சொன்னேன். ஒரு சிலர் நம்மளை இப்படி தான் திருப்பி விட்டுருவாங்க. The Prince of Roshங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, The Chief Prince of Rosh அப்படின்னு இருக்கும். வடப்பக்கத்திலிருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான ரோஷுங்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். இது வந்து தமிழில் மட்டும் இருக்காது, மலையாளத்தில், மராத்தியில், எல்லாத்துலேயுமே இருக்கும், மூல பாஷையிலும் இருக்கும். த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், வடக்கு பக்கத்தில் இருக்கிற மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது நேராக போய் நிற்கிற சிட்டி, அங்கே இங்கே கூட அசையாது, ஒரே ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா நேராக போய் நிற்கிற சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ. இந்த மாஸ்கோ டுபால்ஸ்க் அப்படின்னு ரெண்டு பட்டணம் இருக்குது. மாஸ்கோங்கிறது யூரோப்பில் இருக்கும், டுபால்ஸ்க் வந்து ஏஷியாவில் இருக்கும். இது ரெண்டு கண்ட்ரிக்கும், ரெண்டு சிட்டிக்கும் தலைமையான அதிபதியாகிய ரோஷ், ரஷ்யா.
அதாவது வடக்கு பக்கத்துல இருந்து கடைசி காலத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த ரெண்டு சிட்டியோட தலைமையான அதிபதி வரணும், ரஷ்யா வரணும். இந்த ரஷ்யா தான் கடைசியா இஸ்ரேலுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய யுத்தம். அதுதான் மூன்றாம் உலக யுத்தம் நம்ம சொல்றோம், நம்ம காலத்துல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இதை ஏற்கனவே நாங்க ஒரு 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரஷ்யாவுடைய படைகள் இஸ்ரேலுடைய எல்லைகளுக்குள்ளே போய்விட்டது. இப்போ நேத்து நான் சொல்றது இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ள ஈரானுடைய படைகளை அடிக்க தொடங்கிருச்சு. இப்போ ரஷ்யாவுடைய படைகள் 140,000 பேர், 1.5 லட்சம் பேர் கிட்ட இஸ்ரேல் பார்டர்ல நிக்கிறாங்க, ஹமாங்கிற சிரியா பகுதியில் நிக்கிறாங்க. இது ரஷ்யாவுடைய 6 கப்பல்கள் போயிருச்சு. பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவுடைய கப்பல்கள் போயிருச்சு யுத்தத்துக்கு, அதுக்கு விரோதமாக இங்கிலாந்து கப்பல்கள் போயிருச்சு. இப்போ நமக்கு இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மூன்றாம் உலக யுத்தத்துக்கு தான் உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் தங்கள் பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே ரெடி ஆயிருச்சு இஸ்ரேலுக்கு விரோதமாக. இதுலேயும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 2:38:2 மாக்கோகுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாக்கோக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. மாக்கோகியா தான் பின்னாட்களில் மங்கோலியாவாக மாறியது. இந்த மங்கோலியாங்கிறதும் ரஷ்யாவும் இணைந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ரஷ்யா மங்கோலியா யுத்தம் ரொம்ப ஃபேமஸ், ரெண்டு பேரும் பயங்கரமான எதிரிகள். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அவங்க ரெண்டு பேரும், மங்கோலியாங்கிற நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணதே ரஷ்யா தான். ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் ரஷ்யாவும் மங்கோலியாவும் என்ன செய்யும், ஒன்றாக இணைந்து வருவார்கள் இருக்கு. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் 2018 செப்டம்பர் 11 மங்கோலியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து போர் பயிற்சி செய்தார்கள். வேற எது கூட இல்லை, வேற எந்த ஒப்பந்தமும் கிடையாது. அவங்க செஞ்ச ஒரே பயிற்சி போர் பயிற்சி. மாக்கோகு ரஷ்யாவும், மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய ரஷ்யாவும் மாக்கோகும் இணைந்து போர் பயிற்சி. கர்த்தர் சொன்ன எசேக்கியல் 38:39 யுத்தம் நம்முடைய காலத்தில் கண்டிப்பாய் தொடங்கும். அது இந்த வருஷமே தொடங்கி இருக்கணும், எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏன்னா இஸ்ரேல தலைநகராக அனௌன்ஸ் பண்ண உடனே 70 நாடுகள் அதுக்கு விரோதமாக கூடின உடனே எப்படி யுத்தம் தொடங்கிடும் எதிர்பார்த்தோம். ஆனால் கத்தர் என்ன காரணம் தெரியல தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ யுத்தத்துக்கான முகாந்திரம் ரெடி ஆயிருச்சு. இஸ்ரேலுக்குள்ள ராக்கெட் தாக்குதலை இங்கே ஈரானுடைய ஆட்கள் வந்து சிரியாலேருந்து பண்ணாங்க. இப்போ திருப்பி இஸ்ரேலும் அடிக்குது. அவர்களுக்குள்ளே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூன்றாம் உலக யுத்தம் 2020 ஆரம்பிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எசேக்கியேல் 38:39 2020 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த யுத்தம் எப்போ வேணாலும் தொடங்கணும், டேட் கிடையாது பைபிளில், எப்போ வேணாலும் தொடங்கும், கடைசி நாட்களில் நடக்கணும். இது வருகைக்கான அடையாளங்கள் தானா, இது வருகைக்கு முன்னாடியான யுத்தம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நாம் சொல்கிறோம் வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் என்ன இருக்குது, உபத்திரவ காலம் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே 7 வருஷம் தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க 39:9 எசேக்கியேல் 39:9 வாசிங்க. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள், இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து 7 வருஷம் எரிப்பார்கள். கரெக்டா யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம சொல்றோம் வருகைக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய யுத்தம்னு இயேசு ஒன்று சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தம் வருகைக்கு அப்புறம் 7 வருஷம், இந்த யுத்தத்துக்கு அப்புறம் 7 வருஷம், வருகைக்கு முன்னாடி ஒரு யுத்தம் இருக்குன்றது. இந்த யுத்தம் தான் அது கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம். அந்த யுத்தம் தான் நம் காலத்தில் தொடங்குவதற்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறது. எல்லா நாடுகளும் இப்போ தங்கள் பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை நாடுகளும். இது ஒரு அல் ஜசீரா டிவி உங்களுக்கு தெரியும், கத்தார்லேருந்து வருது ஒரு அல் ஜசீரா டிவி சேனலில் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் அவங்க சொன்னாங்க ரஷ்யா மறைமுகமாக யுத்தத்தை தொடங்கி விட்டதுன்னு எழுதியிருக்காங்க. ரஷ்யா மறைமுகமாக யுத்தத்தை தொடங்கிருச்சு, இனி அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு எழுதுறாங்க. உங்கள் கண்கள் காண பேப்பர்லேயோ டிவிலேயோ இன்டர்நெட்லேயோ இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் அல்லது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வருகிறதாக அல்லது போர் மூழுவதாக நீங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் நம் காலத்திலே தொடங்கி விட்டது, நமக்கு வருகைக்கான கடைசி மணியும் அடிக்கப்பட்டாகி விட்டதுன்னு அர்த்தம். இந்த நாங்கள் வரும்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இப்போ வந்துருச்சு. இன்னும் வெளியரங்கமாக வரல, அவ்வளோதான், வெளியரங்கமாக வரும், நம் கண்கள் காணும்படி அது தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கணும், மூட்டை முடிச்ச கட்டலாம், எல்லாம் ரெடியாகி போச்சு அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் வர வேண்டிய யுத்தமும் நம் காலத்தில் நடைபெற போகிறது. இது 2வது அடையாளம். 3வது அந்த இடத்துல இருக்கு பாருங்கள்,
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், காயின் ஆபேல் காலத்திலிருந்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் இருக்கு. ஆனா இந்த காலம்தான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6:4 வாசிங்க. வெளிப்பாடு 6:4 வாசிங்க. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து, சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த காலம். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் இருந்து சமாதானம் போயிருச்சு. இன்னைக்கு சமாதானம் சமாதானம் பேசுவாங்க, ஆனா எங்கேயுமே என்ன கிடையாது, சமாதானமே கிடையாது. போலியான சமாதானம் தான் எல்லோ. இப்போ சமாதானம் இல்லைங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா, நம்ம நாட்டுக்கு நம்ம போனாலே நம்மளை செக் பண்ணாமல் உள்ள விட மாட்டேங்கிறான் இல்லையா. வெளிநாட்டில் நம்மளை செக் பண்ணுறனா நியாயம். இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க, போய் இறங்கினவுன்னு ஏர்போர்ட்டில் செக் பண்ணாமல் உங்களை அனுப்புகிறானா? அனுப்பவே மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க? யாரையும் இப்பொழுது நம்ம அவர்கள் தயாராக இல்லை. அத்தனை பேரையும் தப்பானவங்களை தான் பார்க்குறாங்க. இவங்க தப்பானவங்களா இருப்பாங்களோ, இவங்ககிட்ட குண்டு இருக்குமோ, அல்லது தப்பான காரியங்களை வச்சுருப்பாங்களோ, கடத்தல்காரனாக இருப்பானோ, எல்லாரையுமே தப்பாக பார்க்குற ஒரு நிலைக்கு பூமி வந்துருச்சு. இதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஒருத்தரையும் யாரையும் பாசிட்டிவாக பார்க்குற மேனரில் இப்போ இல்லை. எவ்ரி திங் இஸ் நெகட்டிவ். ஒரு காலத்தில் வந்து எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து தப்பு நடந்தால் சொல்லுவாங்க, நல்லவங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ என்ன பேச்சே என்ன இருக்குது, யாராவது தப்பு செஞ்சா எனக்கு அப்பயே தெரியும், அவனை பார்த்தாலே தெரியுதுங்கிறான். ஏன்னா இப்போ யாரை பார்த்தாலும் எப்படி தான் இருக்குது, கெட்டவனாக தான் தெரியுது. அதான் நான் எப்போவும் சொல்வேன், இந்த சகோதரிமார்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்துருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஊழியக்காரோடைய மனைவிகள் இருப்பாங்க பாஸ்டர்மா, அவர்களுக்கு வந்து பயங்கரமான கிருபையை கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டால், பொதுவாக அந்த சகோதரர்கள் யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான், வாங்க ஒரு காஃபி குடிக்கலான்ருவான். அதுவும் சில ஊழியக்காரங்களாம் வந்தாங்கன்னா வாங்க காஃபி குடிக்கலான்ருவான். இந்த அம்மா உள்ளே இருப்பாங்க, உள்ளே இருக்கிற அந்த அம்மாட்ட அவர் சொல்வார், ஏம்மா ஒரு காஃபி கொடுமா அப்படின்னு உடனே அந்த அம்மா இப்படி எட்டி பார்ப்போம், ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க. அப்படி எட்டி பார்த்துட்டு எப்பா கொஞ்சம் உள்ளே வாங்க, என்ன வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். எனக்கு தெரியும், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்படி உள்ளே வாங்க அப்படின்னா வந்தவன் ஃபெயிலு. அந்த அம்மா கேட்கும், யார் இருந்தாலும் பார்க்கவே சரியில்லை, நீங்கள் அவனை கூப்பிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னா இவர் சொல்வார், நீ சும்மா இருமா, எல்லாரையும் அப்படி தான் பேசுவேன், நீ காஃபி போடு அப்படின்பாரு. ஒரு 3 கழித்து வந்தவன் ஏமாத்திடுவான் அந்தால், அப்படி வந்து சோகமாக உட்காந்துருப்போம் வீட்டில். இப்போ இந்த அம்மா கேட்கும், என்னாச்சு அப்படின்னு. ஒரு 3 முன்னாடி ஒருத்தர் வந்தார் இல்லைம்மா, அவர் நல்லவர் இல்லை போல, நிறைய பேரை ஏமாத்திட்டார். அந்த அம்மா சொல்லும், அதைத்தானே உனக்கு அன்றைக்கே சொன்னேன் நான், நான் பார்த்த உடனே சொன்னல. அந்த அம்மா எப்படி அதை கண்டுபிடிக்குதுங்கிறது தான் இன்ன வரைக்கும் தெரியாத சீக்ரெட். அந்த 1 அந்த அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிப்பா, அது 95% கரெக்டாக தான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு தடவை ஏதேனில் ஏமாந்துருச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வலு சர்ப்பமாக தான் பார்க்குது. இப்போ அது பழத்தையே பார்க்கறதில்ல, யார் வந்தாலும் இது சர்ப்பமாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இது சகோதரர்களுக்கு நமக்கு தெரியாது, நமக்கு பட்டா தான் தெரியும். நமக்கு ஒரு 10,000 நம்ம கையை விட்டு போனால் தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த அம்மா முன்னாடியே சொல்லும், வேணாம் அவன் சரியில்லை, ஆள் பார்த்தா சரியில்லைங்கோ, நம்மளை அதை ஒத்துக்கவும் மாட்டோம். நான் ஆண்டவர் இப்படி செஞ்சு வச்சுருக்கிறேன் இருந்துக்கு போட்டோம். நான் எப்பவும் சொல்வேன், அந்த அந்த ஏதேனில் ஒரு தடவை தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, பழத்தை சாப்பிட்டு அந்த அவனுக்கு கொடுத்துச்சுன்னு இருக்கோம். இது வரைக்கும் அந்த அம்மா பாருங்கள், அவன் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடும், அந்த அம்மா முன்னாடி சாப்பிடவே சாப்பிடாது. அந்த ஒரு ட்ரிப்பு தான் தான் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அதுக்கப்புறம் அந்த அம்மா அவன் புசித்து அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு 10 கழித்து தான் சாப்பிடும். ஏம்மா நீ சாப்பிட்லையா, இல்லை நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன் சாகவே சாவாய்ங்கிறது உனக்கு நடக்குதா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். அது அது அங்கே ரெடி ஆயிடுச்சு, அது இன்ன வரைக்கும் அது நம்ம என்ன நினச்சிப்போம் தெரியுமா, நம்ம கணவன் மாதிரிலாம் சொல்லுவான், நான் போகாமல் அது சாப்பிடவே சாப்பிடாதும்மா. அது அது என்னன்னா, டெஸ்ட் பண்ணாமல் அந்த அம்மா சாப்பிடவே சாப்பிடாது. நான் உங்களை சொல்ல இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எவ்வளோ மோசமான இடத்துக்கு நீங்கள் பூமி வந்துருச்சு பார்த்தீங்களா, யாரையுமே என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. ஆனால் நான் சொல்லுவேன், ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தினுடைய உச்சம் எதுன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற அன்பிலேயே தி பெஸ்ட், கடவுளுக்கு அப்புறம் தேவனுடைய அன்புக்கு அப்புறம் தி பெஸ்ட் அன்பு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தாயினுடைய அன்பு தான். வேதமும் அப்படி தான் சொல்லுது, கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாள். இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்களா, தாய் பிள்ளையை கொலை பண்ணுறது அதிகமாகிட்டே போகுது.
தாய் பிள்ளைய கொலை பண்ணுறது அதிகமாக. காரணம் என்னன்னு எடுத்து பாருங்க, அற்ப காரணமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஒரு ஒரு கோபம், ஒரு மூர்க்கம், ஒரு சின்ன இச்சை, இதான் இருக்கும் காரணம், வேற ஒன்றுமே இருக்காது. தாய் பிள்ளைய வெறுக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை மாதிரி எந்த காலகட்டமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போன ஜென்ரேஷன்காரங்க கூட பிள்ளை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் சாப்பாடு செஞ்சவொடனே முதல்ல சாப்பிட்டுடுது, அப்புறமா தான் பிள்ளைக்கே போடுது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஜென்ரேஷனே மாறிடுச்சு. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளங்கிறது கரெக்டாக இருக்கு. திருவனந்தபுரத்தில் ஒரு அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, 1.5 வயசு பிள்ளை தொட்டில்ல பாலுக்கு அழுதுருக்கு போல, இது பேப்பரில் வந்த செய்தி. இந்த அம்மாவுக்கு தொட்டில் ஆட்டிட்டு சுடுதண்ணி வச்சு பால் கலக்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு. இந்த அம்மாவுக்கு பிள்ளை சீரியலை பார்க்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லி கோவம், தொட்டில் ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்களா, அது அழுதுகிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கோவத்தில் பிள்ளையை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்க. இது தினத்தந்தி பேப்பரில் வந்த செய்தி. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாமா செய்வாங்க அப்படின்ட்டு போய் இன்டர்நெட்டில் பார்த்தா இதுதான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்குது, இதை விட கொடுமையானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாயாக இருக்குமானே நமக்கு தெரியாது. அதான் வேதம் சொல்லுது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, கர்த்தர் அதை அழிக்க சித்தம் கொண்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்தில் அதே நிலமை தான் இன்னைக்கு, பூமி கொடுமையின் உச்சம். ஆண்டவர் சொல்றார் அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா அன்பே கிடையாது. எங்கேயுமே அன்பு கிடையாது, விசுவாசிகளுக்குள்ள அன்பு கிடையாது, தாய் பிள்ளைகளுக்குள்ள அன்பு கிடையாது, அன்பு வத்தி போச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த காலத்துலலாம் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை நடுத்தரில் நிறுத்துவாங்க, சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 வருஷமாக பார்க்குறேன் பேப்பரில் நியூஸ் எப்படி வருதுன்னா, சொத்து கேட்ட பையனை அப்பா வெட்டி கொன்றார். இப்படி தான் வருது. அப்பா அம்மாவே எப்படி ஆகிட்டாங்க இப்பெல்லாம், எனக்கு அப்புறம் நீ எடுத்துக்க, எனக்கு முன்னாடி உனக்கு கிடையாது. இது கேட்டால் நம்ம ஞானங்கிறோம், அறிவுபூர்வமாக செய்கிறோம், நம்மளை நடுத்தரில் நிறுத்திடுவாங்கன்ட்டு நம்ம நினைக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எழுதுறோம் சொத்து எழுதுறவெல்லாம் அப்படி தான் எழுதுகிறான், எனக்கு பின் என் பிள்ளைகளுக்கு அப்படி தானே எழுதுகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், மறைமுகமாக பிள்ளைகள் மேலே நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வேதத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள், தாவீது இருக்கும்போதே சாலமோனை ராஜாவாக மாற்றுவான், ஆபிரகாம் இருக்கும்போதே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான்னு இருக்கும். இன்னைக்கு அது வராது. இன்னைக்கு யாக்கோபா இருந்தா எனக்கு பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது என்ன பண்ணுவார், நான் செத்த பிறகு சாலமோன் ராஜாவாக இருப்பான்னு சொல்லுவார். ஆனால் வசனம் சொல்லுது அவன் இருக்கும் போதே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அந்த காலத்துக்கிறதுக்கும் இந்த காலக்கிறதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடைசி கர்த்தருடைய அன்பு அவருடைய எதிர்பார்ப்பு சபைக்குள்ள மட்டும்தான் இருக்கு, உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ளேயும் என்ன போயிட்டு இருக்குது, அன்பு குறைஞ்சி போயிட்டே இருக்குது. சபையிலையும் என்ன ஆயிடுச்சு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், சபைக்குள்ளேயும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர், அதாவது ஒருமனப்பட்டு ஒரே ரத்தத்தில் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவர்களே ஒருமனம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிலைமை அதுதான், ஒரே ரத்தத்தில் பானம் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஆனால் சபைக்கு விரோதமாக சபை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், விசுவாசிக்கு விரோதமாக விசுவாசி, ஊழியக்காரனுக்கு விரோதம் ஊழிய, அதான் நான் சொல்லுவேன். இவனை கேளுங்க அவன் போக மாட்டேன்பா, அவனை கேட்டால் அவன் போக மாட்டேன்பா, மாறி மாறி அவன் போக மாட்டான் அவன் போக மாட்டான் அவன் மாட்டான்னு அத்தனை பேரும் சிபிஎம் காரங்களை கூப்பிட்டு கேளு பாருங்க, எவனுமே பரவாயில்ல போக மாட்டான், நாங்கள் தான் போவோம்பா, நாங்கள் தான் 144, வேறு எவனுமே இல்லைம்பா. பெந்தவாசக்காரனுக்கு நம்மளை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஆர்சிக்காரன் வரவே மாட்டான்பா, ஆர்ச்சிக்காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், நீங்கள் எவனுமே வர மாட்டீங்கன்னாம்பா, கடைசியில் யாருமே போக போகிறதில்ல, நிலைமை அதுதான். அப்போ இதான் கிறிஸ்தவத்திலே நீங்கள் என்ன கிடையாது, ஒரு மனம் கிடையாது, ஆர்சி கிறிஸ்தவம் இல்லை, அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அங்கே கொண்டு வந்து நினைக்காதீங்க. விக்கிரக வழிபாடு உள்ள எந்த கிறிஸ்தவமாக இருந்தாலும் வந்து கிறிஸ்தவம் கிடையாது. நான் சொல்கிறேன் இன்றைக்கி யாருக்குள்ளே என்ன இல்லை, ஒரு மனம் இல்லை, இதான் ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தினுடைய உச்சம். இது ஒரு பக்கம். இயேசு இன்னொன்று சொல்கிறார், சபைக்கு விரோதமாக ஒன்று எழுமுமா கடைசி காலத்தில் கொலை செய்யறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:2 வாசிங்க, யோவான் 16:2, அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். அவங்க பிரிச்சிட்டாங்க இப்போ, புரியுதா, அவங்க வந்து பழைய ஏற்பாடு, இவங்க புதிய ஏற்பாடு. நீங்க வாசிங்க சிஸ்டர், பழைய ஏற்பாட்டில் தான் மேசேக் தூபால் இதெல்லாம் வருது, புதிய ஏற்பாடு நமக்கு தெரிஞ்ச பேர் இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் இவ்வளவுதான். நீங்க வாசிங்க சிஸ்டர், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும். தன் தேவனுக்கு தன்னுடைய கடவுளுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்வாங்களாம், கொலை செய்வாங்களாம். இதான் இப்போ வேர்ல்டு வைட் நடக்குது.
ஐஎஸ்ஐஎஸ் ஆகி இருக்கட்டும், அது இந்தியாவில் இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும், அத்தனை வகையில் என்ன பண்ணுறான், அவன் கடவுளுக்கு சேவை செய்வதாக நினச்சிக்கிட்டு நம்மளை அதுலேயும் தெளிவாக இருக்கும், உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள்னு இருக்கும். அப்படி தானே இருக்குது, சர்ச்சுக்கு போக விட மாட்டேன் நம்ம, சர்ச்சுக்கு போக விடாமல் போகிறவனா அடித்து கொள்வானாமா, தெளிவாக இருக்கு வசனம். அது இந்த காலம்தான் இந்தியாவுக்குள்ளே தெளிவாக நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, எங்கள் ஏரியாவுக்குள்ளே சர்ச்சை நடத்தக்கூடாதுங்கிறான், சர்ச்சுக்கு போகிறவங்கள தடுக்கிறாங்க, மீறி கொலை நடக்குது. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, விசுவாசிகள் எல்லா ஊழியக்காரங்கள்லாம் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும், என்னென்னா நாமளும் இதுக்கு எதிராக என்ன செய்யணும், ஏதாவது கிரியை செய்யணும், நாமளும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும், நாமளும் வந்துட்டு இதுக்கு விரோதமாக போராட்டம் நடத்தணும், உண்ணாவிரதம் இருக்கணும், கலெக்டரை பார்க்கணும், போலீஸை பார்க்கணும், எவனை பார்த்தாலும் ஆகாது. ஏ இது தீர்க்க தரிசனம், உரைச்சது கர்த்தர், நடக்கத்தான் செய்யும், இது அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது, யாரும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எனக்கு என்னமோ சபை காலத்தில் இந்த காலத்தில் தான் உபத்திரவம் மாறியும், வேற எந்த காலத்திலும் உபத்திரவம் இல்லாத மாதிரியும். இப்ப கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களாம் சேர்ந்து போராட்டம், உண்ணாவிரதம், நாங்க ஒரு மனமா கூடி போய் பெட்டிஷன் கொடுக்க போறோம், ஒன்றும் வாய்க்காது நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், ஒரு மனமா கூடி ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான் செய்யணும். முழங்காலுக்கு கீழே தான் மொத்த பவரும் இருக்கு. ஒரு அரசாங்கத்தையே கவுக்கிற வல்லமை முழங்காலுக்கு இருக்கு. கர்த்தர் நம்ம போய் நின்னோம்னா நமக்காக கர்த்தர் தான் கிரியை செய்வார். இன்றைக்கி கடைசி காலத்தில் எப்பவும் இல்லாமல் கூட்டமைப்பு நிறையா வந்துருச்சு, ஃபெலோஷிப் நிறையா வந்துருச்சு, எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அரசியலில் சபைகள் ஈடுபடுவது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. சபை அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசியல்வாதிக்கு பின்னாடி போகக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. சபை செய்ய வேண்டியது உபவாசம், உண்ணாவிரதம் கிடையாது. சபை போராட வேண்டியது ஜப அறையில் ரோட்டில் இறங்கி கிடையாது. இன்றைக்கி அதான் நடக்குது, எங்க போனாலும் எந்த ஊர்ல போனாலும் சபைக்கு விரோதமா எழும்புறாங்க. நாம எல்லாம் ஒரு மனமா கூடி நம்ம பவரை காட்டணும். ஒரு பவரை நீங்க காட்ட வேண்டாம், பவரை காட்டுறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பவர் காட்டுவார். உங்களுக்கு விரோதமா எவன் எழும்பினாலும், உங்களை ஒழிக்கணும்னு எவன் நினைச்சாலும், உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும், ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவா சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான் அது. சபை, இந்த சபை இருக்குதே, என்னென்ன ராஜ்யத்தை பார்த்துருக்கு தெரியுமா, ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பிச்சு பைசாண்டியர், துருக்கியர், இஸ்லாமியர்னு ஆரம்பிச்சு கம்யூனிசம், நாசிசம், ஃபாசிசம்னு வந்து எல்லா இசத்தையும் பார்த்து, பழைய ஏற்பாட்டில் நேபுகாத் நேச்சாரை பார்த்து, ஆமானை பார்த்து, அத்தனை பேரையும் பார்த்து, இன்னைக்கு சபைக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். சபை ஜீவனோடு கூட இருக்கிறது, காரணம் இது இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இது ஒரு நாளும் ஒளிந்து போகாது, ஒழிக்கவும் முடியாது. இன்னைக்கு எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் இறங்கி நம்ம எப்படியாவது சபைகளை காப்பாற்றணும். உன்னை காப்பாற்றிக்க, உன்னை காப்பாற்றிக்க, சபையை கத்தர் காப்பாற்றுவார். ஏன்னா அது அவருடைய மனவாட்டி, அவர் ரத்தத்தில். இதை நம்ம சொன்னோம்னா கோச்சிக்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்போ நம்ம போராடக்கூடாதா, கூடாது. ஜபத்தில் தான் போராடணும், ஜபத்தில் தான் போராடணும். நீங்கள் போராடி பாருங்கள், நம்ம ஜபத்துக்கு கத்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இது வேதம் சொன்னது. கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக என்ன செய்யும், எல்லாம் எழும்புவாங்க, கொலை செய்வாங்க, அதான் நடந்துகிட்டு இருக்குது, உலகம் ஃபுல்லாக நடக்குது, இன்னும் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், நாலாவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இதை நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, காரணம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ரெண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும் ஏறக்குறைய ஒன்று தான். எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஒன்றா எழும்பிருச்சு, அத்தனை நாடும் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்குது. இந்த கடைசி 5 வருஷம், 2015 இந்த 2019-20 வரப்போகுது, இந்த கடைசி 4-5 வருஷம் தான் உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்கள் தயாரித்த வருஷம். இந்தியா மட்டுமே அதிகப்படியான ஆயுதங்களை இந்த 2-3 வருஷத்தில் வாங்கியிருக்கு. ரஷ்யா தங்கிட்ட இருந்த ஆயுதங்களில் 100% தயாரிச்சிருக்குது. சவுதி அரேபியா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதிகமாக ஆயுதம் வாங்க நாட்டில் 5வது இடத்துல இருக்குது. எல்லா ஆயுதங்களை வாங்கி குமிக்கிறான் எல்லா நாடும். எதுக்கு இவ்வளோ ஆயுதங்கள், ஐநா சபையில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, கணக்கில் வந்த ஆயுதம், ஐநா சபையில் கணக்கு கொடுத்துருக்காங்க எல்லாரும், எங்ககிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குதுன்னு. இந்த கணக்கில் வந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாம். எத்தனை தடவை, 400 தடவை. ஆனால் பைபிள் படி பூமின்னு எத்தனை தடவை எரியணும், 1 தடவை தான் எரியணும். ஆனால் இருக்கிற ஆயுதம் எத்தனை தடவை எரிக்கும், 400 தடவை. அவ்வளவு எல்லா நாடும் இப்போது ரெடியாக இருக்கான். யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பேச்சே.
யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது? ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு வெளியரங்கமாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அத்தனை பயிலும் சேர தொடங்கிடுவான், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதுவும் நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் காஷனாகவும் சொல்கிறோம். இந்த யுத்தங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியணும், அந்த யுத்தம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற பார்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நீங்களாம் இருக்கிறீங்க, அப்படி தானே? ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்குள்ள தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நியூஸ் தெரியும். இன்னும் நான் சொல்லுவேன், இந்தியாவில் வராத நியூஸ் எல்லாம் உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். இந்தியாவில் இந்த நியூஸ்லாம் என்ன செஞ்சுருவாங்க, ஈஸ்டர்ன் சைடில் இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற நியூஸ் எல்லாம் மறைச்சிருவாங்க. அவங்களுக்கு வேறு நியூ வேறு முக்கியமான நியூஸ் எல்லாம் இருக்குது, பிக் பாஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியம். மூன்றாம் உலக யுத்தம்லாம் அவங்களுக்கு அப்புறம்தான், ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அதை பாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே நடக்கிற விஷயங்கள். எனக்கு பாதி விஷயங்கள் இங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு அனுப்பியே விடுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான். அதனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே, இந்த யுத்தம் தெரிஞ்ச உடனே ஒன்று உங்களுக்கு இந்த செய்தி ஞாபகத்துக்கு வரணும். எசேக்கியேல் 38:39 சொன்னபடி யுத்தம் தொடங்கிருச்சு, கர்த்தர் என்ன செய்கிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார்னு உங்களுக்கு தெரியணும். இது நாலாவது அடையாளம். ஐந்தாவது, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான அடையாளம். என்னது? பஞ்சங்கள். இந்த பஞ்சங்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான பஞ்சம், ரெண்டாவது ஆவிக்குரிய பஞ்சம். முதல்ல உலக பிரகாரமான பஞ்சம்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாப்பாட்டு பஞ்சம். இந்த சாப்பாட்டு பஞ்சத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்குறீங்களா? நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம மூணு வேலையும் நல்லா சாப்பிட்றோமே, நம்ம மூணு வேலைங்கிறது மினிமம் இல்லையா? மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா இப்படி போகும்போது வாய் அரைப்போம், இப்படி வரும்போது வாய் அரைப்போம், இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கு பேசுகிற நேரம் தூங்குற நேரம் தவிர வாய் இதான் அரைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு பொதுவாக இல்லையா? நான் உங்களை சொல்ல கவுனிங்க. அப்போது இந்த சாப்பாட்டு பஞ்சத்துடைய உச்சம் எந்த அளவுக்கு தெரியுமா கவுனிங்க? இப்போது உலக நாடுகளில் இது வந்து ஹைத்திங்கிற தீவில் இதுதான் சாப்பாட்டு பஞ்சத்தினுடைய உச்சமாக ஐநாவில் வந்து கொடுத்த ரிப்போர்ட். சாப்பாட்டு பஞ்சத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு தெரியுமா? ஜனங்க அங்கே வந்து மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஜனங்கிட்ட காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பொருள் வாங்கிறதுக்கு இதுவும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்க வேறு வழி இல்லாமல் களிமண்ணை எடுத்து நல்லா குழச்சி அதில் கொஞ்சம் டால்டா இந்த வெண்ணெயின்னு சொல்கிறோமே அதை போட்டு, உப்பு மட்டும் போட்டு, அவங்களுக்கு செய்கிறதுக்கு அடுப்புக்கு ஃபியூவல் கிடையாது, விறகு கூட கிடையாது, வெயிலில் காய வச்சு சாப்பிட்றாங்க. இது ஹைத்தி தீவு. இந்த வீடியோ வந்த பிறகு தான் சாப்பாட்டு பஞ்சத்தினுடைய உச்சத்தில் பூமி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அங்கே போய் அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க, அதை உட்காந்து ஒவ்வொரு வீட்லையும் காலையில் இதுதான் வேலை, எழுந்திரிச்சு சாப்பாட்டுக்கு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வீடுகளில். இதை பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்களாமா, வேற வழி இல்லாமல். கவுனிங்க, கர்த்தர் நம்மளை உண்மையிலேயே கிருபையாக வச்சிருக்கிறார், 100% கிருபையில் வச்சிருக்கிறார். நாம் இன்னைக்கு எதை வேணுமோ அதை சாப்பிட்டு வேணான்னு தூக்கி போடுறோம். அவங்க நிலைமையை பாருங்க, அவங்க அதை எப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. இந்த இதை ஒன்று கொடுத்துடா பாருங்க, இதை விட 50% அதிகமாக போதான் பஞ்சம் அங்கே பாருங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. தயவு செய்து நான் சொல்லுவேன், எல்லா சபைக்கும் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. நல்லா சாப்பிடலாம், தப்பே கிடையாது, ஆனால் எவ்வளவு சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். சிலர்லாம் இந்த சாப்பாடை பார்த்தோன்னா அதில் விழுறான் பொத்துன்னு, ஒரு தட்டுக்குள்ள எல்லாத்தையும் அள்ளி மொத்தமாக வச்சு அது இடமே இருக்க மாட்டேங்குது. அது என்ன ஓடியா போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா என்ன? நான் எப்போ சொல்லுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக 4 தடவை சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஒரே தடவை மொத்தையும் போட்டு அப்படி பார்த்து அவனுக்கு கண்ணு நிறைவாக இருக்கணும், ஆனால் திங்கவும் முடியாது, அவனால் கொண்டு போய் அப்படியே குப்பையில் கொட்டுறாங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கொஞ்சமாக வாங்க சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு 2வது தடவை வாங்கிக்கன்னு சொல்லுங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகள் எதாவது செய்யுங்க, நீங்களும் சாப்பாடு கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, குப்பையில் கொட்டாதீங்க. நிறைய பாருங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் இங்கே சாப்பாடு வேணான்னு சொல்லுது, அங்கே ஒரு பிள்ளை சாப்பிட வழி இல்லாமல் மண்ணை தின்னுக்கிட்டு இருக்குது, நேரடியாக மண்ணை திங்குது. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஆய்வறிக்கை இருக்குது, அவன் கொடுத்துருக்குறான், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறான். உலகத்திலேயே 10% மக்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்களாமா இப்போ. அந்த 10% மக்கள் யாருன்னு சொல்லியிருக்கான், யார் தெரியுமா? 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, தங்கிறதுக்கு ஒரு இடம், வாடகை வீடோ சொந்த வீடோ, தங்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு, 2-வீலரோ 4-வீலரோ ஒரு வாகனம். இத்தனையும் இருக்கிறது உலகத்திலேயே 10% மக்களுக்கு தானம்மா. இந்த 10% மக்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார்.
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நாம் என்ன கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன எப்போ ஆசீர்வதிப்பார், நீ உன்னை ஆசீர்வாதின் உச்சத்தில் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆசீர்வாதின் உச்சம் ரெண்டு நாள் ஹைத்தி தீவில் விட்டாரா சரியாக போயிடுவீங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள்லாம் அந்த மிஷினரிகளுக்கு பணம் அனுப்புறீங்கல்ல மாதம் மாதம் 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அனுப்பிட்டு, உங்களை சொல்லலை இப்பயும் சொல்கிறேன், நான் மஸ்கட்டுக்கு வெளியே சொல்கிறேன், அனுப்பிட்டு உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும். என்ன பெருமை தெரியுமா, மந்த்லி ஒரு மிஷினரியை நாங்கள் தாங்குகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பணத்தை ஒரு தடவை எடுத்துக்கிட்டு அந்த மிஷினரி ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நான் எப்பவுமே யாராவது மிஷினரிகளுக்கு பணம் கொடுக்கணுன்னா வாங்க போவோம், வாங்க நம்ம போயிட்டு வருவோம். அவன் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறோம்ல, அங்கே நீங்கள் நடக்கணும். அப்போ தான் அவங்க 2000 ரூபா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து ஒரு 500 ரூபாய் அனுப்பிவிட்டு அதில் 100 பேர்கிட்ட சொல்லிடுவான், மந்த்லி நாங்கள் மிஷினரியை தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், என்னமோ இவர் போய் அங்கே போய் பாருங்கள், அவன் ரெண்டு பிள்ளையை வச்சுக்கிட்டு மனைவியை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் ஊழியம் பண்ணிக்கிட்டு 35 கிலோமீட்டர், நான் எனக்கு ஒரு மிஷினரி தெரியும், நான் அவரை போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பேன், 35 கிலோமீட்டர் ஒரு ஆத்மாவை சந்திக்க போகிறாங்க அவங்க, ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு போய் பனித்தளத்தில் நின்று பாருங்கள். பணம் அனுப்பினா மட்டும் போதாது, அவங்க படுற கஷ்டங்கள் என்னன்னு தெரியணும். அதுக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக டெய்லி சோத்திரம் பண்ணுங்க. இது முதலாவதாக சாப்பாட்டு பஞ்சத்தினுடைய உச்சம் பூமி இன்றைக்கி இருக்குது. 50% மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போக போதான் கொடுத்துருக்குறான் பாருங்கள். ரெண்டாவது தண்ணி பஞ்சம் நோனிங்க, கேப் டவுன் அப்படிங்கிறதான ஒரு பட்டணம், இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான பட்டணம். ஒரு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் மேட்ச் அங்கே நடக்கும் கேப் டவுனில், அவ்வளோ பெரிய பட்டணம். இன்றைக்கி அந்த பட்டணத்தோடைய நிலைமை என்ன தெரியுமா, பட்டணத்தை மூடியாச்சு, டே ஜீரோ அப்படின்னு பேர். டே ஜீரோனா என்னென்னா, நிலத்துக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அந்த 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 பட்டணத்துக்குள்ளே, நிலத்துக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, 3 வருஷம் மழை பெய்யலையாமா, மொத்த ஜனங்களும் இடம்பெயர்ந்து வேறொரு ஊருக்கு போயிட்டாங்க, டே ஜீரோ அப்படின்பா. எந்த நகரம், நாம் இருக்கிற இந்த நகரத்தை விட பணக்கார நகரமாக இருந்துச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அந்த நகரம் க்ளோஸ் பண்ணிட்டா ராணுவம், ஜனங்களுக்கு என்ன இல்லை, பூமிக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைனா தான் டே ஜீரோ அது பாருங்க, இதுக்கு பேர் டே ஜீரோன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலைமை இந்தியாவில் 21 மாவட்டத்துக்கு வரப்போதான், 21 மாவட்டத்துக்கு இந்த நிலைமை வரப்போதான் இந்தியாவில். மத்திய கிழக்கு நாடுகள் இந்த மாதிரி நாடுகள்லையுமே பல நாடுகளுக்கு என்ன கிடையாது, தண்ணி கிடையாதாம்மா, இவங்க எல்லாம் தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சத்தில் பூமி நடக்குது இப்போ சொல்கிறாங்க. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், வாட்டர் பாட்டில் காசு கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம வீட்டில் கேனில் வாட்டர் இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை, கதை நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்காரு, உண்மைதான். ஆனால் அந்த கேன் வாட்டர் இருக்குல்ல, அப்படி வாங்கிறதே சாபமாம்மா. வாசிங்களே புலம்பலின் புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகம் 5:1 வாசிங்க, புலம்பல் 5:1 வாசிங்க. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். என்ன நிந்தை, என்ன நேரிட்டுச்சு, 4 வசனம், எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எப்படி, காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சா அதுக்கு பேர் என்னது, நிந்தை. இதில் நம்மால் என்னென்னா, நான் அக்வாஃபினா குடிக்க மாட்டேன், நான் கிண்ணிலே தான் குடிப்பேன், சாபத்தில் எந்த சாபம் குடித்தா என்னடா அப்படின்னு தானே கேட்கணும் நியாயமா, இதுவே சாபமாமா. ஆனால் இதை கையில் வச்சுக்கிட்டு பெருமையாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையில் என்ன இருக்கு, நிந்தை. ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுத்த தண்ணியை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், காசு கொடுத்து. ஆமோஸ் புஸ்தகம் சொல்லுது, 2-3 பட்டணத்தின் வாலிபர்கள் ஒன்றாய் போய் தண்ணீரை தேடியும் அதை காணாதிருந்தார்கள். அந்த நிலைமைக்கு பூமி வந்துருச்சு, தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சம். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, இதான் இருக்கிறதுல மோசம். காத்து பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 வாசிங்க, வெளிப்பாடு 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் இருந்து
நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இது ஆக்சுவலா இதுக்கு வந்து வேற அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு இது அது அர்த்தம் இல்லை. இது எதுக்காக ஆண்டவர் அங்க சொல்றாருன்னா, கடைசி காலத்துல இந்த பூமியில அந்திகிறிஸ்துவுக்கு மறைவாக ஒரு கூட்டத்தை கொண்டு போய் ஆண்டவர் சேஃப் பண்ண போறாரு. ஒரு 144,000 பேர். நீங்கள் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அமைச்சிருந்தீங்க, ரத்னகுமார் பிரதர் ஒன்று அமைச்சிருந்தார் எனக்கு, அதுக்கு விளக்கம் கேட்டார். அந்த விளக்கம் இதுதான், அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் 144,000 பேரை கொண்டு போய் சேஃப் பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் 12 கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் 12,000 கொண்டு போய் சேஃப் பண்ண போகிறார். அப்படி சேவ் பண்ற அவங்க மேலதான் முத்திரை போடப்படுகிறது, தேவனுடைய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, போடப்படுது. இப்ப என்ன நடக்க போது, இவங்களை கொண்டு போய் சேவ் பண்ணும் போது அந்திகிறிஸ்து என்ன செய்யக்கூடாது, இவங்களை கண்டுபிடிக்க கூடாது. அப்ப கொண்டு போய் சேவ் பண்ற வரைக்கும் காத்த பிடிக்க சொல்றாரு. நாலு காத்து என்ன செய்யுங்க, பிடிங்க. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா இது. இன்னைக்கு பூமி முழுக்க எதனால் நடத்தப்படுது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இன்டர்நெட், சாட்டிலைட், அத்தனையும் எதை பேஸ் பண்ணியிருக்கு, காத்தை பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ எதில் ட்ராவல் ஆகுது, காத்தில். உங்களை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, RFID எதில் வருது, காத்தில். அப்போ காத்தை பிடிச்சாச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனும் ட்ராவல் ஆகாது, ஒரு இடத்தையும் ட்ராக் பண்ண முடியாது. அவங்களை காத்தை பிடிச்சி இன்ஃபர்மேஷன் நிறுத்தி அதுக்கு நடுவில் இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கத்தர் சேவ் பண்ண போறாரு. அதுக்கு தான் சொல்றாரு, இவர்களை கொண்டு போய் சேர்க்கிற வளவும் காத்தை புடிங்கிறாரு. என்னைக்கு சொல்றாரு, 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு காத்தை கொண்டு தான் நம்மளை பிடிக்க போறாங்கன்னு எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பாருங்க. அது ஆக்சுவலாக அதான் சொன்னது, அதுக்கு தான் அங்கே அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா, இன்னைக்கு ஒரு காத்து பஞ்சம் வந்திருக்குது பூமியில். நாங்கள் இதை தண்ணி பஞ்சத்தை எடுக்கும் போதே இந்த மாதிரி ஒரு காற்று பஞ்சம் வரும்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ ஷாங்காயில் காற்று பஞ்சம் வந்துருந்துச்சு. இதுதான் ஷாங்காயில் காற்று பஞ்சம். அப்போவே காற்றை வந்து அங்கே சைனாவில் என்ன பண்ணாங்க, காசு கொடுத்து வாங்கினாங்க, ஜெர்மனியிலேருந்து கனடாவிலேருந்து. அப்போ வந்து ஒரு கேனுடைய விலை இந்திய பணத்துக்கு 3,400 ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே இப்போ நம்ம எப்படி அக்வாஃபினா கிண்ட்லேன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கனடா காற்று, ஜெர்மனி காற்று, அப்புறம் அந்த மலையோட காற்றுலாம் இருக்குது. இவ்வளோ இது பாருங்கள் எப்படி கெட்டு போச்சு பாருங்கள், அந்த ஊர் மாசு கட்டுப்பட்டு முழுக்க போச்சு, சுத்தமான காத்தே கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊரில் டாக்டர்ஸ் எல்லாம், தயவுசெய்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு காற்று கேனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது காற்று பங்க்கு, பெட்ரோல் பங்க்கு மாதிரி சைனாவில் இது காற்று பங்க்கு. என்ன காற்று பங்க்கு அப்படின்னு கேட்டால், போய் 1 மணி நேரம் நீங்கள் படுத்துக்கலாம், சுத்தமான காற்று கிடைக்கும் உங்கள் லங்ஸுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது சுத்தமான காற்று நீங்கள் என்ன செய்யணும், சுவாசிக்கணும்னு சொல்லி காற்று பங்க்கு. இது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, நாய்களுக்கு, பூனைகளுக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது அந்த மாதிரி காற்று பங்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கேனில் இது வந்து நாய்க்கு, இப்போ மனுஷனுக்கு கேனில் காற்று பங்க்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் அங்கே வருது அப்படின்னு நம்ம சொன்னபோது, நாங்கள் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொன்னோம். சவுண்ட் வைங்க பிரதர், வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஆனால் அது எங்கே வந்துருச்சு, நேரடியாக பார்த்தா தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஆக்சிஜன் கேன்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன, தூய காற்று என்ற பெயரில் விற்கப்படும் ஆக்சிஜன் கேன்கள் சென்னை வாசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு கேனுடைய விலை 600 ரூபாயாம், 650 ரூபாய் சென்னையில். சென்னை தியாகராய நகரில் நாம் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சில நிமிடங்கள் திகைப்பையும் உண்டாக்கியது. இது சென்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது மாதிரி ஒரு காத்து கேன், 650 ரூபா ஒரு கேன். ஒரு காலத்தில் வாட்டர் பாட்டில் வரும்போது சிரிச்சாங்க நம்மளை பார்த்து. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பேக்கெட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் பாட்டில் வந்தது. தண்ணியெல்லாம் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டான் நம்ம ஊரில். இன்றைக்கி நிலைமை என்ன, காசு கொடுத்தா தான் தண்ணி, இல்லைனா இல்லை. அதே மாதிரி தான் காற்று வரும்போது சிரித்தாங்க. நாங்கள் அப்பயே சொன்னோம் தண்ணி நிலைமை காற்றுக்கும் வரும். இப்போ டெல்லியோட நிலைமை என்ன தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி முழுக்க சவுண்ட் வச்சுருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சக்கப்போடு போடக்கூடிய காற்று விற்பனை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டெல்லியில இன்னைக்கு காற்று மாசு அதிகரிச்சிருக்கு.
பொதுவா ஜீரோல இருந்து 50 வரைக்கும் இருந்தது தரப்புள்ளிகள்னா அந்த காற்று வந்து சுத்தமான காற்று அப்படின்னு சொல்றாங்க. 51ல இருந்து 100 வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஓகே நம்மளால சமாளிக்க முடியும். 100க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது அபாய கட்டம்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெல்லியில தரப்புள்ளியோட அளவு எவ்வளவு இருக்குன்னா 400 இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு டெல்லி அபாய கட்டத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த காற்று மாசுவை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க காற்று கடை போட்டிருக்கிறாங்க. வேற எங்கும் இல்ல, நம்ம டெல்லியில தான். கடையே டெல்லியில இருக்கு. இங்க கடையில என்ன விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ஒன்லி காத்து, பியோர் காத்து விற்கிறாங்க. இது வந்து ஒரு குடுவையில உங்களுக்கு ஒரு காற்று அடைச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு காத்து பங்க், இப்போ வந்துருக்கு காத்து பார் அப்படின்னு சொல்லி, இது பங்க் இல்லை பார் அப்படின்னு பேர் டெல்லியில். இப்போ அப்படியே டெல்லியில் வந்த அடுத்த 4 நாளில் இன்னொரு சிட்டியில் காற்று கெட்டு போச்சு. எங்கே தெரியுமா? சென்னையில். ரிப்போர்ட்டே கொடுத்தான், அந்த காற்று எங்கே வந்துருச்சு? சென்னைக்கு வந்துருச்சு. இங்கேயும் காற்று விற்பனை. இதை கற்பனையாவது பண்ண முடிஞ்சா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி? கிடையாது. இப்போ நாம் பேக்கில் ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில், ஒரு பக்கம் காற்று பாட்டில், ரெண்டையும் தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கேட்க அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. போகிற இடத்துல நல்ல பங்கு இருந்தால் ஒரு காற்றை பிடிச்சிக்கிங்கப்பா, போகிற வழியில் காற்று கிடைக்காதுன்னு சொல்கிற நிலைமை வருது. ஆமாம், இது இப்போ இப்படி தான் தண்ணிக்கு வந்துச்சு. இன்றைக்கி காற்றுக்கும் பஞ்சம். பஞ்சத்தினுடைய உச்சிக்கம் என்ன வந்துருச்சு? பூமி வந்துருச்சு. சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம், எல்லாம் இதெல்லாம் உலக பிரகாரமான பஞ்சம். இதை விட மோசமான ஒரு பஞ்சம் இருக்குது. வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் 8:11 வாசிங்க. ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. சாப்பாட்டு பஞ்சமும் இல்ல, தண்ணி பஞ்சம் இல்ல, அதெல்லாம் இருக்கு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, வசன பஞ்சம்னு ஒன்று இருக்கு. அது என்ன வசன பஞ்சம்? வசனம் எப்படிங்க பஞ்சம் வரும்? நம்ம காலத்தில் வசனம் எல்லா மோட்லையும் இருக்கு இல்லையா? பிரிண்டட் வெர்ஷன் இருக்கு, ஐபேட்ல இருக்கு, அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல இருக்கு, லேப்டாப்ல இருக்கு, செல்போன்ல இருக்கு. அது இல்லாமல் நமக்கு ஆடியோ பைபிள், வீடியோ பைபிள் எல்லாம் இருக்கு, எல்லா மோட்லையும் இருக்கு. அதுவும் போதாததுக்கு நமக்கு சொல்லவே வேண்டாம், இன்னைக்கெல்லாம் தடுக்கி விழுந்தா ஊழியக்காரன், நிமிந்து எழுந்தா சபை இல்லையா? இப்போல்லாம் நிறைய சபைகள் ஆகி போச்சு, நிறைய ஊழியக்காரன் ஆகி போச்சு. நமக்கு கன்வென்ஷன்ஸுக்கெலாம் சொல்லவே வேண்டாம், மீட்டிங்ஸ் நிறைய நடக்குது. இது எப்படி வசன பஞ்சம் ஆகும்? இப்போ நிறைய தானே வளர்ந்துருக்குது, சபைகள் நிறைய வளர்ந்துருக்குது, எப்படி வசன பஞ்சம் ஆகும்? அப்போ இதை இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, இந்த பூமிக்கு பேர் வாட்டர் வேர்ல்டு. இந்த பூமிக்கு பேர் வாட்டர் வேர்ல்டு. 70%க்கு மேலே வாட்டர் இருக்குது. 29%-30% வரைக்கும் லேண்ட் இருக்குது. ஆனால் 70-71% வாட்டர் இருக்கிற இந்த பூமியில் தண்ணி பஞ்சத்தோட தேசங்கள் இருக்குதா இல்லையா? 70% தண்ணி இருக்கு, ஆனால் தண்ணி பஞ்சமும் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, 70% தண்ணிலாம் இருக்கும், தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது, உங்களுக்கு தேவையான தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். 70% தண்ணி இருக்கிறதுனால தண்ணி பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லைன்னா அதுக்கு பேர் தண்ணி பஞ்சம். அதே தான் வசன பஞ்சம். சபை இருக்கிறதுனாலையோ, ஊழியக்காரர் இருக்கிறதுனாலையோ, மீட்டிங்ஸ் நடக்கிறதுனாலையோ மட்டும் வசனம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்கணும். அது இல்லைன்னா தான் அதுக்கு பேர் வசன பஞ்சம். இன்னைக்கு அந்த வசன பஞ்சத்தினுடைய காலம். நிறைய கூட்டம், நிறைய சர்ச், நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்குதா? இன்னைக்கு சபைகளில் வசனத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க? என்டர்டைன்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. சபைக்குள்ளே நிறைய இருக்கு, மேரேஜ் டே, பர்த்டே, அப்புறம் என்ன இருக்கு, உமன்ஸ் டே, மென்ஸ் டே, ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், களியாட்டம் எல்லாம் இருக்கு. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? வசனம் இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க, வசனம் பேசுனா ஜனங்க கேட்க மாட்டாங்க, 20 மினிட்ஸில் முடிச்சிருங்க. ஒரு பெரிய சபையில் கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் எங்கள் சபையில் வந்து செய்தி கொடுப்பீங்களா? கொடுப்போம், ஆனால் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. நான் கேட்டேன், பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் தருவீங்க என்ன? 20 மினிட்ஸ்னு சொன்னாங்க. 20 மினிட்ஸா? அப்புறம் உங்கள் ஆராதனையில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எங்கள் ஆராதனையே 1.5 மணி நேரம் தான். அந்த ஆராதனையில் 1 மணி நேரம் நாங்கள் வொர்ஷிப் பண்ணுவோம். 10 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்போம். உங்களுக்காக வேணும்னா நாங்கள் 30 மினிட்ஸ் கொடுக்குறோம்.
நான் சொன்னேன் அதையும் பாடிடுங்க. ஒரு வாரம் ஃபுல்லா உலகத்துக்குள்ள போக போறவனுக்கு 24 மணி நேரமும் பிசாசு பேசுறான். 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் சினிமா, 24 மணி நேரம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். அவன் 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கறான். ஆனா அவனுக்கு தேவையான வசனம் எவ்வளவு நேரம் கொடுக்கறான் சபையில? 20 மினிட்ஸ், half an hour. கேட்டா என்ன சொல்றாங்க? ஜனங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள எவன் சொன்னா ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு? இந்த 6 நாள் ஜனங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் காலையிலையும் கேட்கறாங்க, சாயங்காலத்திலையும் கேட்கறாங்க. இதோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து கேட்டுருக்கிறாங்க. யார் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு? கேட்பாங்க. பேசுறது பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும், பேசுறது இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். சபைக்கு மேலே ஏறிட்டு சொந்த கதையும் சோக கதையும் பேசிக்கிட்டு அந்தமானுக்கு நான் போயிருந்த போதுன்னு அவன் கேட்க மாட்டான். அவனே அந்தமான் பார்த்துட்டான். அவனுக்கு தேவை வசனம். அவனுக்கு நீ 1 மணி நேரம் நாளைக்கு செய்தி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அது இல்லை. இவங்களே சொல்லிடுறது அவன் கேட்க மாட்டான், அவன் வசனம் கேட்க மாட்டான். சரிடா சொல்றது யூத் மீட்டிங் அப்படின்னு ஒன்னே ஒரு நல்ல கோரியோகிராஃபி. எதுக்குடா? எதுக்கு கோரியோகிராஃபி? இல்லை யூத் அதைத்தான் விரும்புவான். எந்த யூத்து கிட்ட சொன்னான்? ஸ்டேவான் வந்து சொன்னான். உங்ககிட்ட ஸ்டேவான் சாப்பிட சாவ போகும்போது சொல்லிட்டு போனானா, இவர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரெண்டு ஆட்டு குத்தாட்டத்தை போடுங்கள், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் சொன்னானா? எதுக்கு டான்ஸ் போடுவீங்க கோரியோகிராஃபி? இல்லை அதான் யூத் விரும்புகிறான். கிடையவே கிடையாது. வசனத்தின்படி டான்ஸ்னால ஒருத்தர் ரட்சிக்கப்படவே மாட்டான். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. உங்களுக்கு வேலை அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது இல்லை, அவனை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது தான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு சபை வாய்ஸ் வாய்ஸாக போயிட்டு இருக்கு. யூத்துக்கு ஏற்ற மாதிரி மீட்டிங், சிஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மீட்டிங், பிரதர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மீட்டிங், ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. உபவாச ஜபத்துக்கு போஸ்டர் போடுறான். ஏசுநாதர் சொன்னார் எவனுக்கு தெரியாம உபவாசம் இருக்குன்னு. உபவாச ஜபத்துக்கு போஸ்டர் போடுறான். 21 நாள் உபவாச கூட்டம், அனைவரும் வாரியர். நம்ம என்ன டிவியா கொடுக்க போறோம்? போட்டியை என்ன போடுறான் அதில்? அதுக்கு அடுத்து கீழே போடுறான், முடிவிலே உணவு வழங்கப்படும். உருப்பிடுமா? உபவாச ஜெபத்தை கூப்பிடும் போதே சோறு போறான்னு கூப்பிடுறியே, நீ உருப்பிடுவியா? அப்போ நீ அவனை என்னவா நினைக்கிற? சோத்துக்கு வர கூட்டமாக நினைக்கிறோம். சபை எவ்வளோ கீழ்த்தரமாக போச்சு பாருங்க. 3 பிரசங்கம் பண்ண பிறகு தான் இயேசுநாதர் சாப்பாடை பற்றியே யோசிக்கிறாரு. ஒருத்த வந்து கேட்குறான், ஐயோ உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கலாம் இருறாங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? மீட்டிங் தொடங்கிறதுக்கு மட்டும் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்றோம். ஆர்டர் கொடுக்கறது மட்டும் இல்லை, அனௌன்ஸும் பண்ணிடுறோம். ஆர்டர் கொடுக்கறது கூட தப்பு இல்லை, அது ஒரு ப்ரொசீஜர். அனௌன்ஸும் பண்ணிடுறோம். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் முடியும் போது உங்களுக்கு. அசிங்கமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு. வசனத்துக்கு வரணும், தாகத்தோடு வரணும். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு வாங்க அக்கறையில் போய் சாப்பிடுவோம், டைம் இல்லைன்ட்டு போறாரு. ஜனங்க என்ன பண்ணாங்களா? சுத்தி வந்து நின்ட்டானா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நீ ஒழுங்கா வசனம் பேசினா ஜனங்க வருவான், நீ சாப்பாடே போட வேண்டாம், அவன் சாப்பாடு கட்டிட்டு வருவான். நீ தப்பா இருந்துட்டு ஜனங்களை குற்றப்படுத்தாத. அவன் வசனம் கேட்க மாட்டான், அவன் சொன்னா கேட்க மாட்டான். கேட்பான், இன்னைக்கும் கேட்கறான். நாகர்கோயில்ல 9 4 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது, ஜனங்க உட்காந்து வசனம் கேட்கறாங்க. நைட்டு 10-11 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது, ஜனங்க உட்காந்து 3 மணி நேரம் செய்தி கேட்கறான். ஏன் இப்ப உட்காந்து 2 மணி நேரமா 1.5 மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கான்? கேட்பார்கள். நீ தேவ சமூகத்திலிருந்து பேசுங்க, வசனத்தை மட்டும் பேசுங்க. சபைக்குள்ள வசனத்தை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு, அத்தனை அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. யார் யாரெல்லாம் எருசலேமுக்கு வருகிறீர்கள்? இந்த வருஷம் நாம் எல்லோரும் இந்தியாவுக்கு டூர் போக போகிறோம். யார் யாரெல்லாம் வருகிறீர்கள்? அடுத்த வாரம் கேம்ப் வாரம். நம்ம எல்லாம் இங்கிருந்து கிளம்பி 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போய் கேம்ப் ஃபயர் போட்டு அங்கே ஆராதிக்க போகிறோம். நீ இங்கேயே உருப்பிடல, கேம்ப் ஃபயரில் போய் உருப்பிட போதான். கவனிங்க, வசனத்துக்கு ஆல்டர்னேட் வேறு ஒன்றுமே கிடையாது சபைக்குள்ள. நோ அதர் ஆல்டர்னேட். இன்றைக்கி வசன பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு சபை வந்துருச்சு. நீங்கள் தான் காரணம். உட்காந்து நல்ல வசனம் படிங்க. விசுவாசிக்கு சொல்கிறேன்,
நல்லா வசனம் படிங்க. வசனம் மட்டுமே உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். எந்த ஊழியக்காரனும் ஊழியமும் கூட்டிட்டு போக முடியாது. உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும். சிலர் சொல்லி தெரியுறா, நம்ம ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்க பேர் எழுதும், அவன் பேர் இல்லை. சொல்லி தெரியுறா, எந்த உத்தரவாதமும் எவனும் கொடுக்க முடியாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வசனத்தை படித்து நல்லா தேறினவர்களாக இருந்தால் வருகை வரும்போது நம்ம போக முடியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் வசனத்தை நல்லா சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கறது, படிப்பு கொடுக்கறது, ஆஸ்தி கொடுக்கறது எல்லாம் ரெண்டாவதாக இருக்கட்டும், முதல்ல கொடுக்கறது பைபிளாக இருக்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, முதல்ல பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுத்துருவோம், நல்லா பிள்ளைகளுக்கு தேவையான ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சுருவோம், அவங்கள வசனத்தையும் படிக்க சொல்லுவான். இல்லை இல்லை, அவனை ஃபஸ்ட்டு பைபிள் படிக்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆஸ்தி ஒரு நாள் அழிந்து போகும், நீங்கள் கொடுக்குற வீடு ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் நீங்கள் கொடுக்குற விசுவாசம் ஒரு நாளும் அவனுக்குள்ளே அழிந்து போகாது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல வசனம் கொடுங்க. டைம் இருந்தால் ஜெபம் பண்ணலான்னு சொல்லாதீங்க, டைம் இருந்தால் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லாதீங்க. பைபிள் வாசி, வாசித்த பிறகு புக்கை வாசின்னு சொல்லுங்க. ஐயோ எக்ஸாம் எக்ஸாம், ஏந்திரு ஏந்திரு படி படி, ஜெபம் பண்ணது போமா, ஜெபம் பண்ணிக்கலாம் படி. என்னமோ இன்னைக்கே அவன் டாக்டர் ஆயிடுற மாதிரி அவனுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க. அவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, இத்தனை வருஷத்தில் எங்களுக்குன்னு பேசுகிற ஒரு ஆள் இன்னைக்கு தாண்டா வந்திருக்கான். ஆனால் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன், படிப்பு வேணான்னு சொல்லலை, படிப்பு ரெண்டாவதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் முடிவு பண்ணிட்டான், அங்கிள் படிப்பு வேணான்னு சொல்லிட்டார் போல. படிப்பு வேணான்னு நான் சொல்லவே இல்லை, செகண்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து. செகண்ட் பிளேஸில் தான் அப்பா அம்மா, படிப்பு, பணம், ஆஸ்தி எல்லாமே செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் இயேசு கிறிஸ்து. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சபைகளுக்குள்ளே. வேறு எதையும் பேசாதீங்க, வெட்டி கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க சபைக்குள்ளே உட்காந்துட்டு. விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், கணவர் வேலைக்கு போயிட்டார், மனைவி வேலைக்கு போயிட்டாங்களா, உட்காந்து வீட்டில் உட்காந்து செல்ஃபோனை நோண்டாதீங்க. இப்படி தேய்ச்சி 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 கைரேகையே பாதி பேருக்கு இல்லை, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். எதுக்கு தான் அப்படி பார்ப்பானே தெரியல செல்ஃபோனு. அதான் நான் சொல்லுவேன், முந்தியெல்லாம் மெசேஜ் வந்தால் தான் செல்ஃபோன் நம்ம எடுத்தோம், டொங்குன்னு ஒன்று அடி அடிக்கும், உடனே எடுத்து பார்ப்போம். இப்போ எப்படி ஆகிட்டோன்னா, மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம், அதுக்கு என்னவாயிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். மெசேஜ் வந்தால் செல்ஃபோன் எடுங்க, ஆனால் மெசேஜ் வந்திருக்குதான்னு செல்ஃபோனை இத்தனை தடவை பார்க்குறீங்களே, மெசேஜோடு இருக்கிற பைபிளை எத்தனை தடவை பார்த்துருக்குறீங்க. எப்போ திறந்தாலும் மெசேஜ் கொடுக்கும், நைட்டு பார்த்தாலும் மெசேஜ் கொடுக்கும், பகலில் பார்த்தாலும் மெசேஜ் கொடுக்கும். இதை நீங்கள் ரீசார்ஜே பண்ண வேண்டாம், அதுவே தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கும். அது நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கத்தர் கொடுத்து வச்சுருக்கிறார். செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணணும், பைபிள் உங்களை சார்ஜ் பண்ணும். அதுக்கு தான் கத்தர் பைபிளை கொடுத்து வச்சுருக்கிறாரு. இதை திறக்கவே மாட்டிய, இதை திறக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஆனால் செல்ஃபோனை பாருங்கள், தலைகாணிக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறான், படுக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கிறான். அவன் காலையில் சில ஆட்கள் எழுந்திருப்பாங்க பாருங்க, அதுதான் கொடுமையாக இருக்கும். எழுந்திரிச்சு தடவுறான், அவன் செல்ஃபோனுக்கு குருடனாயிட்டான். ஏலி கண்கள் மங்களாக இருந்ததுன்னு இவனுக்கு கண்கள் மங்களாக மாறிடுச்சு. எழுந்திரிச்ச உடனே எடுத்து இப்படி பார்க்குறான், என்ன பார்க்குறேன், டைம் பார்த்தேன், அதுக்கு தான் வால்க்ளாக் வச்சுருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வசனம் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ வசனத்தோடு தூரம் போகிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் பரலோகத்தை விட்டு தூரம் போகிறீர்கள். அல்லேலூயா. ஆறாவது அடையாளம், கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்களை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 வாசிங்க. வெளிப்பாடு 6:8. இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலைனா என்ன? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலை, அதுக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? கவனிங்க, சமீபத்தில் வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்கள், கில்லிங் டிசீஸ் எல்லாத்துக்கும் பாருங்க, வைரஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டெங்கு வைரஸ், ஜிகா வைரஸ் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வைரஸ்.
இந்த வைரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று தெரியணும், அது தானாய் உருவாகாது, யாராவது உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் அதுக்கு பேர் என்னது? வைரஸ். கம்ப்யூட்டரில் வைரஸ் வருது, இந்த வைரஸ் வந்து தானாக உருவாகவே ஆகாது. அந்த கம்ப்யூட்டரில் யாராவது என்ன செய்யணும்? வைரஸை உருவாக்கணும். யார் வைரஸை உருவாக்குவா பெரும்பாலும் தெரியுமா? கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ் வச்சுருக்கிறவன் தான் வைரஸை உருவாக்குவான். இந்த ஆன்டி வைரஸ் கம்பெனிக்காரன் இவனே வைரஸை உருவாக்கி அப்புறம் அது நல்லா பரவன பிறகு அவனே அதுக்கு என்ன செய்வான்? மருந்தையும் கொடுப்பான். அதான் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு தடவை க்யூர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு வைரஸ் வரலன்னா அவனுக்கு பிஸ்னஸ் நடக்காது. அவனே ஒரு வைரஸை உருவாக்குவான், ஒரு லேபை வச்சு ஆளுங்களை வச்சு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணி அப்புறம் அந்த ஆன்டி வைரஸை 100 கோடி ரூபாய்க்கு விற்பான். ஒரு ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபான்னு உலகம் ஃபுல்லாக விற்றா அது ஒரு 300 கோடி சேல்ஸ் ஆகும். அதுதான் வைரஸ், ஆன்டி வைரஸ். அதே மாதிரி தான் உங்களுடைய வியாதி, கொள்ளை நோய்கள். இந்த வைரஸ் வருது பார்த்தீங்களா, இதையெல்லாம் யார் உருவாக்குறா தெரியுமா? மருந்து கம்பெனிக்காரன் தான் உருவாக்குவான். ஏன்? அவனே வியாதியை உருவாக்கி அவனே அதுக்கு என்ன செய்வான்? மருந்தையும் கொடுப்பான். இது ஒரு பிஸ்னஸ், இன்னைக்கு தான் நடக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய இந்த வியாதிகள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மிருகத்திலேருந்து தான் வரும் கண்டிப்பாக. அத்தனை வியாதியும் நீங்கள் எய்ட்ஸ் பாருங்கள், சிம்பன்சி குரங்குலேருந்து வந்து சிம்பாங்க, எபோலா வவ்வால்லேருந்து வந்து சிம்பாங்க, மாட்டுக்காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, இந்த மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே வைரஸ். இது எப்படி வருது? அந்த மிருகத்திலேருந்து எடுத்து, அந்த கழிவுகள்லேருந்தோ எச்சத்துலேருந்தோ எடுத்து ஒரு வைரஸை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரவ விடுவாங்க. அது நல்லா பரவும் போது அதுக்கு மெடிசன் யாரை செய்ய கொடுப்பா? இவங்களே. இப்போ பாருங்கள், டெங்கு வைரஸ் ஒரு தடவை டெங்கு வந்தால் குறைஞ்சபட்சம் இந்தியா பணத்தில் 20,000-30,000 செலவாயிடுது. போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி எல்லாம் பண்ணி வெளியே வரும்போது கண்டிப்பாக 20,000 ரூபா. இதுதான் பிஸ்னஸ். ஓ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு வரும், ஒரு சீசனுக்கு டெங்கு வரும், ஒரு சீசனுக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ வரும், பன்றி காய்ச்சல். ஆனால் எல்லா மிருகம் பாருங்கள் துஷ்ட மிருகமாகவே இருக்கும். வவ்வால், கேமல், பன்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்னவாக தான் இருக்கும்? குரங்கு. எல்லாம் துஷ்ட மிருகமாகவே இருக்கும். பைபிள் சொல்றது கடைசி காலத்தில் துஷ்ட மிருகங்களினால் கொலை செய்வார்கள் அப்படிதான் இருக்கு. 6:8 கொலை செய்வார்கள். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. இவர் பேர் ராபர்ட் கேலோ. இவர் தான் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடிச்சவர், HIV வைரஸ் அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அவர் என்ன கொடுத்துருக்கிறார் பாருங்க, அட் லாஸ்ட் ஃபைனலி வி வேர் ஃபோர்ஸ்ட் டு கிரியேட் த HIV வைரஸ் ஆஸ் அ சீக்ரெட் வெப்பன் டு வைப் அவுட் த ஆப்பிரிக்கன் ரேஸ். ராபர்ட் கேலோ ஃபைனலி ஸ்பீக்ஸ். இவர் தான் அந்த HIV வைரஸை கண்டுபிடிச்சவர். எதுக்காக? ஆப்பிரிக்க மக்களுடைய மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அந்த இனத்தை அழிப்பதற்காக. இப்படித்தான் ஒவ்வொரு வைரஸும் கண்டுபிடிக்கப்படுகிறது, துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலை. வசனம் சொல்கிறது கொலை செய்யும்படி. இன்னைக்கு இந்த வைரஸ் வரும்போதே, இந்த காரியங்கள்லாம் வரும்போதே சொன்னோம், அடுத்து ஒரு வைரஸ் வருமானால் இந்த பூமியில் கால் பங்கில் உள்ளவர்கள், கால் பங்குனா இன்னைக்கு பூமியில் எவ்வளோ கால் பங்கு? இன்னைக்கு பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 800 கோடி. கால் பங்குனா ஒரு 200 கோடி பேர். 200 கோடி பேர் சாகணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் படி எவ்வளோ பேர் சாகணும்? கால் பங்கில் உள்ளவர்கள் சாகணும். இன்னைக்கு ஜிகா வைரஸ் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த ஹிந்து தமிழில் வந்தது. உலகம் முழுவதும் 260 கோடி பேருக்கு ஜிகா அச்சுறுத்தல் இருக்கு. பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்களுக்கு ஜிகா வைரஸ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்னார், பூமியில் உள்ள கால் பங்கு ஜனங்களுக்கு துஷ்ட மிருகத்தினால் கொலை செய்யப்படுவார்கள்னு. இன்னைக்கு 260 கோடி பேருக்கு ஜிகா அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் இது அல்ல, இதுக்கப்புறம் ஒன்று வரப்போகுது. அதையும் நாங்கள் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. சவுண்ட் வைங்க பிரதர், அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். கவுனிங்க, இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கொடுக்குறது. இல்லை இல்லை, நீங்கள் சவுண்டு மட்டும் வைங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும், வரலாற்றிலேயே கண்டிராத மிகப்பெரிய உயிரிழப்பு. உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனிவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க,
இதுவரைக்கும் வரலாற்றில் ஏற்படாத அளவிற்கு மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம நியூஸ் இல்லை, அவங்க நியூஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதான் நான் எப்போவும் சொல்வேன், இந்த கடைசி காலத்தில் மருத்துவம் என்பது சேவை அல்ல, வியாபாரம். ஒரு காலத்தில் மருத்துவம் எப்படி இருந்துச்சு, சேவையாக இருந்துச்சு, இப்போ அது எப்படி மாறிடுச்சு, வியாபாரம். அதுவும் எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா, கொடுமையான வியாபாரம். முந்தையெல்லாம் மருந்துனாலே க்யூர் தானே பண்ணணும், மருந்துனா என்ன செய்யணும், க்யூர் பண்ணணும். இப்போ மருந்துனா க்யூர் கிடையாது, சஸ்டெயின் பண்ணும். உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், ஆனால் லைஃப் லாங் நீங்கள் என்ன பண்ணணும், மாத்திரை எடுக்கணும். பிபி இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், ஆனால் பிபிக்கு லைஃப் லாங் என்ன பண்ணணும், மாத்திரை எடுக்கணும். மாத்திரை எடுக்க ஆரம்பித்தாலே லைஃப் லாங் கிடையாது, லைஃப் ஷார்ட்டு. மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமே லைஃப் லாங்னு ஒன்று எடுத்துட்டோம்னாலே லைஃப் என்ன ஆகிடும், ஷார்ட். அப்போ இது, அப்போ இது க்யூர் பண்ணாதா, க்யூர் பண்ண முடியாதா, முடியும். அவங்க க்யூர் பண்ண விரும்பலை, ஏன்னா நம்ம பாடி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் அவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், முந்தியெல்லாம் நம்ம சாப்பாடை சாப்பிட்டு முடித்த உடனே வாழைப்பழம் சாப்பிடுவோம், இல்லை அப்படி தானே, இல்லைன்னா நல்லா படுத்து தூங்குவோம். இப்போ சாப்பிட்ட உடனே கையில் ஒரு கையில் மாத்திரை எடுத்துக்கிறான். ஒரு வீட்டில் மினிமம் 1000 ரூபாய்க்காவது மருந்து வாங்குறாங்க மாதம். ஒரு ஒரு வீட்லேயும் 1000 ரூபாய்க்குனா கணக்கு பண்ணி பாருங்கள், உலகத்தில் உள்ள 2 கோடி பேர்னா 2000 கோடி ரூபா. அந்த நான் சொல்கிறது மினிமம் 2 கோடிங்கிறது 200 கோடி பேர் இருக்கும், அந்த அளவுக்கு மெடிசன். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம இன்றைக்கி இப்படி பார்க்குறோம்ல. நீங்கள் உலக சுகாதார மையத்தினுடைய இது பார்த்தீங்களா, சிம்பிள் தெரியுதா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஒரு கொம்பில் பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன சிம்பிள் நினைக்கிறீங்க, யார் சொன்னது? அது அப்பயே கிதியோன் உடச்சிட்டாரு, கிதியோன் இவர் எஸ்ஐகே அப்பயே உடச்சிட்டாரு, அது உடைக்க சொல்லிட்டாங்க. இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்க தெரியுதா, இது கிரேக்கர்களுடைய மருத்துவ கடவுள் அஸ்கிளிப்பியான்னு பேர். இந்த சிம்பல் தான் இங்கே இருக்கு. இன்னொன்று தெரியுமா, இதுதான் அஸ்கிளிப்பியானுடைய டெம்பிள், அஸ்கிளிப்பியாஸ்னு பேர். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், கிரேக்க ஹாஸ்பிட்டல். இது எப்போ இருந்துச்சு, 1வது நூற்றாண்டில் இருந்தது. இது வந்து ஒரு பாம்பு ஹாஸ்பிட்டல், இது ஒரு கல்ட், இது ஒரு பிசாசோடைய சம்மந்தப்பட்டது. இதைத்தான் ஆண்டவர் பெர்கமு சபைக்கு எழுதும் போது சொல்வார், சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் அப்படின்னு எழுதுவார். இதுதான் அது. இன்றைக்கி அந்த சிம்பலை தான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். முந்தையெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சிம்பலாக ஒரு புறா வந்து ஒளிவ எல்லையை எடுத்துக்கிட்டு வரும், அதான் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி பாம்பு கொண்டு வந்துட்டாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, கொள்ளை நோய்களுடைய உச்சத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி அடையாளம் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் செஷன் முடிக்க போகிறோம், பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமி அதிர்ச்சிகளை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த 2000 இந்த 2020 இந்த இடைப்பட்ட காலம், குறிப்பாக சொன்னால் 2004 இந்த இடைப்பட்ட 15 வருஷம்தான் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த 2000 வருஷமாக பெரிய பூமி அதிர்ச்சிகள் 2-3 தான் நடந்திருக்கு, 8.5 ரிக்டருக்கு மேலே. ஆனால் இந்த 15 வருஷத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டது நடந்திருக்கு. 2004 ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்கள், ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து வரைக்கும் அதில் ஆரம்பித்து, இப்போ லேட்டஸ்ட்டாக மெக்சிகோவில், இங்கே பார்த்தீங்கன்னா இது மெக்சிகோவில் லேட்டஸ்ட்டாக வந்தது 7.1. மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தையும் மிகப்பெரிய அளவு தான் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்டது வந்திருக்குது. 20க்கும் மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க இந்த 15 வருஷத்துக்குள்ள ஃபுகோஷிமாவில், ஈரானில், அப்புறம் வந்துட்டு கௌதமேலாவில், இந்தியாவில், நேபாள், நேபாளில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. இந்த அளவுக்கு அங்கே பாருங்கள், இது வந்து 2019 இந்த வருஷம் ஜூன், இந்த வருஷம் ஜூனில் நடந்தது. இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும், இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும். எங்கெங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 எருசலேமில் வரணும், 11வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 11வது அதிகாரம் அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் 13வது வசனம் 11-13 வாசிங்க. அந்த நேரத்திலே பயப்படைந்து பரலோகத்தில்
இது வந்து எருசலேம்ல, எருசலேம்ல மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அடுத்த பூமி அதிர்ச்சி எங்க வரணும்? 16 19 அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. போதும், 18 வாசிங்க. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இது ரோம்ல, மகா நகரம்னா ரோம் நகரம், வெளிப்படுத்தல் 17:18 இருக்கு. இந்த ரோம் நகரத்திலையும் எருசலேமிலையும் அடுத்த ரெண்டு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரணும். ஆனால் இது வருகைக்கு பின்னாடி வரணும். ரெண்டும் எப்போ வரணும்? வருகைக்கு பின்னாடி வரணும். கர்த்தர் சொன்னபடி 7 அடையாளங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 7 அடையாளங்களும் இப்போ நடக்குது. சரி, இது 7 வருகைக்கான அடையாளங்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 8 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 24:8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த 7 முடிஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும்? வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து. அப்பதான் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க? உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க தொடங்குவார்கள். அப்ப இது 7 எப்ப நடக்கணும்? உபத்திரவத்துக்கு முன்னாடி நடக்கணும். இந்த 7 அடையாளங்களும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம காலத்தில் 7 நடக்குது. இதே காரியத்தை லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்லும்போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 7 நடக்கும்போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்க போது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். வேதனைகள் ஆரம்பிக்க போது இனி வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று கூட பாக்கி கிடையாது. வருகைக்கான அடையாளங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? நம்ம காலத்தில் நடந்துருச்சு. இது உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? ஏதோ இன்ஃபர்மேஷனுக்காகலாம் இல்லை. நீங்கள் இனி வெயிட் பண்ண வேண்டியது வருகைக்காக மட்டுமே, வேற எதற்காகவும் கிடையாது. எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்துருச்சு. இனி வேதனைகள் ஆரம்பிக்க போது, இந்த வேதனைகள் ஆரம்பிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களான்றத ஒவ்வொரு நாளும் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. இனி அதுக்கான காலம் மட்டும்தான். ஒரு காலத்தில் இந்த 7 ஒவ்வொரு ஓமை இருக்கிறது, களைகளை நல்ல நிலத்தில் கொண்டு வந்து விதையை விதைச்சாங்க. அப்புறம் கொண்டு வந்து பிசாசு களைகளை விதைப்பான், அது வளர்ந்து வரும். எஜமான்கிட்ட போய் சொல்லுவாங்க எப்படி களை வந்துச்சுன்னு. அவர் சொல்லுவார், நீங்கள் தூங்கும் போது வந்துருச்சுன்னு. அடுத்து அவங்க கேட்பாங்க, நாங்கள் வெட்டிட்டோமான்னு. இல்லை இல்லை, அது வளரட்டும் பாரு, ஒரு நாள் வரும் அதை பிரிப்பார். அதே மாதிரி விதை விதைக்கப்பட்டது அப்போஸ்தலர் காலம், களை விதைக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க காலம். நம்ம காலத்தில் இப்போ எல்லாம் வளர்ந்து நிற்கிது. இப்போ ஆண்டவர் பிரிக்கிற காலம் வந்திருக்குது. நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். கனி கூடாதவைகளை அக்கினியிலே சுட்டரிக்கப் போகிறார். நல்ல கனி உள்ளதும் நல்ல கனி இல்லாததும் இப்போவே வளர்ந்து செழித்துங்கி நிற்குது. இனி ஒன்றே ஒன்று தான் செய்யணும், தம்முடையவர்களை எடுத்துக்கொண்டு போகும்படி நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு சின்ன ஜபத்தோடு கூட முடிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவர் நம்முடைய வசனத்தை கேட்க. நீர் எவ்வளவாக எங்களை வேறு பிரிக்கிறீங்க, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க. உமக்கென்று ஒரு கூட்டத்தை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கூட்டம் தான் இங்கே வந்திருக்குது. இவங்க அற்புதத்துக்காக வந்தவங்க இல்லை ஆண்டவரே, இவங்க ஆசீர்வாதத்துக்காக வந்தவங்க இல்லை, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம். இனி தரப்போகிறவைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி ஒன்று நம்முடைய ஜாய் டிவி யூடியூப் சேனலானது சுமார் 100,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. இந்த சேனல்கள் வழியாக மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கின்ற உன்னத நிகழ்ச்சி உயிருள்ள சாட்சிகள் உண்டு. பல ஆவிக்குரிய தேவ மனிதர்களின் உள்ளத்தை அசைய வைக்கும் தேவ செய்திகள், பரவசமோட்டும் பாடல் நிகழ்ச்சிகள், முழு இரவு ஜபங்கள், அநேக தேவ மனிதர்கள் இணைந்து நடத்தும் 12 மணி நேர தேவ பிரசனத்தை அனுபவிக்கும் இடைவிடா ஜப நேரங்கள், இன்னும் தேவனை ஆராதிக்கின்ற தேவ சபைகளின் நேரடியான ஒளிபரப்புகள், விசேஷமாக இந்த நாட்களில் இந்த காலத்திற்குரிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள். அன்பானவர்களே, உலகம் முழுவதிலும் சுமார் 100,000 அதிகமான இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அனுபவித்து தெய்வ ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த
இந்த ஜாய் டிவி யூடியூப் சேனல்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 7397222881 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு மற்றவர்களை காண செய்ய வாழ்வடையுங்கள். வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி ஒன்று நம்முடைய ஜாய் டிவி யூடியூப் சேனலானது சுமார் 100,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. இந்த சேனல்கள் வழியாக மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கின்ற உன்னத நிகழ்ச்சி உயிருள்ள சாட்சிகள் உண்டு. பல ஆவிக்குரிய தேவ மனிதர்களின் உள்ளத்தை அசைய வைக்கும் தெய்வ செய்திகள், பரவசமூட்டும் பாடல் நிகழ்ச்சிகள், முழு இரவு ஜபங்கள், அநேக தேவ மனிதர்கள் இணைந்து நடத்தும் 12 மணி நேர தேவ பிரசனத்தை அனுபவிக்கும் இடைவிடா ஜப நேரங்கள், இன்னும் தேவனை ஆராதிக்கின்ற தேவ சபைகளின் நேரடியான ஒளிபரப்புகள். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த காலத்திற்குரிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள் அன்பானவர்களே உலகம் முழுவதிலுமே சுமார் 100,000 அதிகமான இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அனுபவித்து தெய்வாசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜாய் டிவி யூடியூப் சேனல்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 7397222881 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு மற்றவர்களை காண செய்ய வாழ்வடையுங்கள். வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.